பெருசு, எனக்கு பள்ளிக்கூடம் தான் பெருசு. வழியாட்டி வழிய பரமசிவம், மாணிக்கம், ரவி. ரவி கதிரேசன் சார், அவன் பசங்களோட சேர்ந்து பம்பராட்டிட்டு இருக்கா. நான் வரும்போது பார்த்தேன் சார். உன்னையா கேட்டேன், நீ உட்காரு. கார்மேகம் கதிரேசன், இதெல்லாம் பள்ளி கொடுத்து பாரு. நேரமா எங்க போய் சுத்திட்டு வர சார்? வந்து வந்து பேசாரு. ஒழுங்கா படிக்கிற பயலாச்சேன்னு கொஞ்சம் அன்பு காட்டினா பயம் இல்லாம போயிருச்சு இல்ல? படா போய் பெஞ்ச் மேல இருந்து போ. வீட்டு பாடம் எழுதிட்டு வர சொன்னேன், எல்லாரும் எழுதிட்டு வந்திருக்கீங்களா? என்னடா அது, எல்லாம் தப்பு தப்பா எழுதிருக்க. தூங்கிக்கிட்டே எழுதுனியா? இல்ல சார், எழுதிக்கிட்டே தூங்கினேன். சிரிக்கிறாங்க சார். நீ படிக்கிற லட்சணத்துக்கு சிரிக்காம அழுவாங்களா? ரவி, படிக்க வேண்டிய பருவத்தில் ஒருத்தன் தூங்குறான்னா வாழ்க்கையில எதுக்குமே பயன்படாம போயிடுவான். அதை மறந்துடாது. இந்த உட்கார். குட். கதிரே சார், உன் பலகை ஏடு. ஏன் உன் ஸ்லேட் உடஞ்சிருக்கு? அங்க நான் பாக்குறேன், நான் கேட்கறது போல சொல்லு. ரவி அண்ணன் கீழே தள்ளிட்டான், அப்போ உடஞ்சு போச்சு. ரெண்டா ரவி, நீ தப்பு செஞ்சுட்டு கதிரேசன் விளையாடிக்கிட்டு கிட்ட போய் சொன்னியா? பெஞ்சு மேல ஏறா, பெஞ்சு மேல. அண்ணாண்டா ரவி, ரவி அந்த வாத்தியா உன்னை பெஞ்சு மேல நிறுத்தி வைச்சான். வரட்டு இங்க, நம்ம வீட்டு பீரோ மேல நிறுத்தி வைக்கிறேன். வணக்கங்க. இந்த ஊழ கும்பிடு கொண்டும் குறைச்சால் இல்ல. மன்னிக்கணும், அந்த கும்பிடு போட்டு இந்த கைக்கு பழக்கம் இல்லைங்க. அதனாலதான் பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிற வித்தியாசம் தெரியாம நடந்திருக்கேன். நான் யாரு? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். இவன் யாரு? என்கிட்ட படிக்கிற மாணவன். என்ன என்கிட்ட படிப்பான்? இந்தயா, பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை கண்களை நான் பார்த்ததில்லையா? என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைய பெஞ்சு மேல ஏத்தி வச்சிருப்பேன். இந்த வயசுலயே இவன் பொய் சொன்னாங்க, அதனாலதான் நான் அவனுக்கு தண்டனை கொடுத்தேன். ஐயா, கவனிச்சு வளர்க்காத பயிரும் கண்டிச்சு வளர்க்காத பிள்ளையும் கடைசியில பயன் தராதுங்க. என் பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு நீ யாரியா? ஸ்கூல்ல எத்தனையோ மண்டு பிள்ளைங்க படிக்குதுங்க, அதுங்க லாட்டியும் உத மிதி யாரியா கேப்பா? இப்படி சொல்லாதீங்க, நான் வாத்தியார். எனக்கு உங்க பிள்ளையும் ஒண்ணுதான், ஊர் பிள்ளைங்களும் ஒண்ணுதான். எனக்கே புத்திமதி சொல்றியா? நீ வேலை பார்க்கறையே பள்ளிக்கூடா, அது யார் கட்டணம் தெரியுமா? எங்க அப்பன். இப்படித்தான் என்ன புரிஞ்சுக்காம ஒரு வாத்தியா போன வருஷம் என் பிள்ளைய பெயில் ஆக்கிட்டான். என்ன செய்யணும் தெரியுமா? அவன என்ன செஞ்சீங்க? பள்ளிக்கூடத்தை விட்டே தூக்கிட்டேன். நீ பிள்ளை குட்டிக்காரன், இந்த புத்திசாலித்தனமா நடந்துக்க. என்ன பகைச்சு உன் பொழப்ப கெடுத்துக்காத. போயிட்டு வா. வர்றேங்க. நீ என்ன பட்டு தேய்க்கிறியா இல்ல பாத்திரத்தை பட்டு உடைக்கிறியா? மன்னிச்சிடுங்க யஜமா, கை தவறி விழுந்துருச்சு. அது இருக்கட்டும், உன் புருஷனுடைய யோக்கியதைய பாத்தியா? இன்னும் வரலீங்களா? என்ன கேக்குறியா? அவ என்னைக்குதான் ஒழுங்கா வந்தான்? நெஞ்சில கொஞ்சமாவது பயம் இருந்தா காலகாலத்துல இந்த மாடுகளை பத்திக்கிட்டு காட்டுக்கு போயிருக்க மாட்டான். தப்புதாங்க. உனக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சியும் புத்திசாலித்தனமும் அவனுக்கு இல்லையே. ஏதோ பரம்பரையா உங்க குடும்பம் எங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு வருதுங்கிற பரிதாபத்தினால அவனை இன்னும் நான் வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்ல யஜமா, கோவிச்சுக்காதீங்க. நாளையில இருந்து அவரை ஒழுங்கா வேலைக்கு அமைச்சு வச்சிருங்க. சரி சரி, வேலைக்கு அவனி. பார்வதி, பார்வதி. என்னங்க பார்வதி? சாவடிக்கு பக்கத்துல இருக்கிற வயல்ல நான் மாடு மேய்க்க போறேன். பொன்னிச்சாமி என்ன தேடி வருமா? வந்தானே உடனே அங்க அனுப்பிடு. என்னங்க இது? உங்களுக்கே நல்லா இருக்கா? வர வர உங்க நடத்தையே சரியில்லைன்னு நம்ம எஜமான் கூட என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார்.
பொண்ணு சாமிக்கு சரி, பிள்ளையா குட்டியா பொண்டி கட்ட அவன் அப்பா வச்சுட்டு போனதை சூதாடியா பாரிய தீத்துட்டான். நமக்கு ஒரு புள்ள இருக்கு, அவனை நல்லபடியா வளர்த்த ஆளாக்கணும்னு மனசுல இருந்தா நீங்க இந்த பையனோட சேர்ந்து இப்படி சீட்டாடிக்கிட்டு திரிவீங்களா? உள்ள புள்ள புள்ள மெதுவா பேசு புள்ள. நம்ம பையன் திண்ணையில உட்காந்து படிச்சுட்டு இருக்கான், அவன் காதுல இது விழுந்தா அப்பனை பத்தி என்ன நினைப்பான்? அவனோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம்? ஒன்னே ஒண்ணு, சீட்டாடுறாங்களதான். அது ஒண்ணு போதுமே, குடிய கெடுக்க. ஏடி கத்துல அதையும் விட்டு துறைச்சான். எப்போ விட்டத புடிச்சதும். நாம் வசிக்கும் நாடு பாரத நாடு, இது நம் தாய் நாடு. அண்ணா கண்ணா கதிரேசா படிச்சிருக்கியா? படி படி நல்லா படி. அப்பா வேலைக்கு போற? அம்மா வேலைக்கு தான் போறேன். இந்த பாரு, இந்த 5 பைசாவ நீ வச்சுக்கோ, இந்த 10 பைசாவ உன் கையால அப்பாவை கொடு. அப்பா தினமும் நீ எங்கிட்ட காசு கொடுத்து உன் கையால குடுன்னு வாங்கிட்டு போறியே, எதுக்காக? நான் சொல்றேன்டா, உங்க அப்பா ஆட்டத்துல ஜெயிக்கணும் பாரு, அதுக்காக. ஆட்டமா? என்னடி புரியாதவளா இருக்கிற? ஒண்ணுடா கண்ணாக, சாவடியில கரகாட்டம் அத நான் பாக்க போறேன். அத உங்க அம்மா சும்மா சொல்றேன். ஆமாடா, அங்க இருக்கு, நீ படிப்ப கவனி, உங்க அப்பா ஆட்டத கவனிப்பாரு. போங்க போங்க, ஆட்டம் நின்னுடும். மறுபடியும் என்னடா இப்படி சொல்ற? ரூபாயா இருக்குது ராஜி, பாரு ஓட்ட முடிஞ்சு வச்சுட்டு ரூபம் சொல்லி
திருவள்ளுவர் பாடசாலையின் 15ஆம் ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களுக்கும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மலர் மாலைகளை அணிவிக்கிறேன். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும்படி கல்வி அதிகாரி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம் சார். ஓ குட். நல்ல கதிரே சார். அடுத்து பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவன் கதிரேசன். அடுத்து பேச்சு போட்டியில் இரண்டாவதாக பரிசு பெற்ற மாணவன் மாணிக்க வாசகன். ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற மாணவன் கதிரேசன். நாட்டின் செல்வங்களே, மாணவ மணிகளே, வருங்கால சமுதாயத்தின் தலைவிதியை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில் தான் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் அக்கறையோட படிச்சு கதிரேசனை போல ஆகணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கதிரேசனை போலவே திறமையுள்ள மாணவர்களா ஒவ்வொருத்தரையும் ஆக்கணும்னு ஆசிரியர்களையும் கேட்டுக்கிறேன். வணக்கம். கல்வி அதிகாரி அவர்கள் திறமையுள்ள மாணவர்களை ஆசிரியர்கள் உருவாக்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது எங்க கடமை. என் வகுப்புல பல மாணவர்கள் படிக்கிறாங்க. கதிரேசனை போல எல்லாரும் முதல் பரிசு வாங்கலைனாலும் ஏதோ ஒரு பரிசு வாங்குறாங்க. ஆனா நம்முடைய மதிப்பிற்குரிய மிராசுதார் அவருடைய மகன் மட்டும் எந்த பரிசும் வாங்காம தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. யோ, நீ வருத்தப்பட்டு பேசல, என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இப்படி பேசுற நீ. இல்ல, உங்க பையன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் இப்படி சொன்னேன். ஒரு நாள் உங்க பையன் தவறு செஞ்சான், நான் தண்டிச்சேன். அப்படி செய்தது தப்புன்னு நீங்க என்ன கண்டிச்சீங்க. அதே நேரத்துல தவறு செய்யாத பிள்ளைக்கு தண்டனை கொடுத்ததுக்காக கதிரேசனுடைய தாய் கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அது எங்க பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா அது உங்க பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. அதனுடைய பலனை இப்ப நீங்கெல்லாம் பாத்துட்டீங்க இல்லீங்களா? ஒரு பிள்ளை படிச்சு திறமையுள்ள மாணவனா வர்றதுக்கு ஆசிரியர்கள் மட்டும் பாடுபட்டா போதாது, அதுக்கு பெற்றோர்களும் ரொம்ப உதவியா இருக்கணும். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னதே தவிர யார் மனசையும் புண்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. நிறுத்தியா, சொல்லிட்டு நல்லா மாதிரியா பேசுறேன். இந்த வட்டாரத்துக்குள்ள என்னை எதிர்த்து பேசுறது எவ்வளவுமே கிடையாது. ஏண்டா ரவி, ஏண்டா அடுக்கிற, உனக்கு பரிச்சை கிடைக்கலண்ணா? இல்லப்பா, பரிச்சையில. ஏ கவலைப்படாதரா, நீ பாஸ் ஆகுற, வா வா. கும்புடுறேசுமா. வா பார்வதி, வா. ஐயா கூப்பிட்டதா மூக்க வந்து சொன்னா? ஆமா பார்வதி, நான் தான் கூப்பிட்டேன். ஆமா, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லைங்க. நானு விசாரிச்சு பார்த்ததுல அவன் இன்னும் போலீஸ் கையில் அகப்படலையா? தலைமறைவாவே தெரியுதானா? அவர் தப்பான வழியில போனாரு. இன்னைக்கு போலீஸுக்கு பயந்து தலைமறைவா தெரிகிறார். நான் அவமானத்துக்கு பயந்து ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம நிக்கிறேன். ஒரு குடும்பம் தலை நிமிந்து நடக்கிறதுக்கும் தலை குனிஞ்சி போறதுக்கும் பொம்பளை மட்டும் காரணம் இல்லைங்க, ஆம்பளையும் பொறுப்போட இருக்கணும் இல்லைங்க யஜமா? நடந்ததை நினைச்சு கவலைப்படாத பார்வதி, இனிமே நடக்க வேண்டியதை பாரு. ஏதோ அவன் இருந்தா மாடு மேய்த்து கொண்டு வர்ற சம்பளத்தை சூதாடி தோத்தாலும் அஞ்சோ பத்தோ வீட்டுல கொண்டாந்து கொடுத்தான். இப்ப என்ன செய்வ? உன் வருமானத்தை மட்டும் வச்சு நீயும் உன் பிள்ளை எப்படி சாப்பிடுவீங்க? அதுதான் யஜமா எனக்கும் புரியல. இந்த பாரு, உன் புருஷன் போனதுக்கு அப்புறம் மாடுகளை கவனிக்க சரியான ஆள் கிடைக்கவே இல்லை. நாளையில இருந்து உன் மகன் கதிரேசன் அனுப்பி வை, இங்க இருக்கிற மாடுகளை அவனே மேய்க்கட்டும். உன் சம்பளத்தோட 10 ரூபாய் கூட போட்டு தர்றேன். மன்னிக்கணும் யஜமா, அவனை நாளை எடுத்து படிக்க வைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் நிலைமையை புரிஞ்சு காமனை பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவன் எத்தனை எடுத்து படிச்சாலும் கடைசியில மாடு மேய்க்கத்தான வரணும். பிறகுதுக்கு அவனுக்கு படிப்பு? காலங்காலமா கை நாட்டு வச்சே பழக்கப்பட்ட எங்க பரம்பரையில
இவனாவது எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டுமேன்னுதான் அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் சம்மா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சோத்துக்கே வழி இல்லையே, பிறகு அவனை எப்படி நீ படிக்க வைப்ப? வசதி உள்ள வீட்டு பிள்ளைங்க தான் படிக்க முடியும்னு இருந்த காலம் மாறி போச்சுங்க. இன்னைக்கு நம்ம சர்க்கார்ல இலவசமா சோறு போட்டு படிப்புன்னு சொல்லி கொடுக்கறாங்க. அதனால என் பிள்ளைய நான் எப்படியும் படிக்க வச்சுடுவேங்க. அது சரி, மாடு மேய்க்கிற பயல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் மாடுகளை யார் மேய்க்கிறது? மாட்டுக்கு சொந்தக்காரங்களே கவனிச்சுக்க வேண்டியதுதான். நீங்க மனசுல எதை நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சம்மா. பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவில் என் மகன் நல்லா படிக்கிறான்னு அங்கிருந்த பெரியவங்க எல்லாம் சொன்னதும் உங்க முகம் போன போக்கை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வேலைக்காரி பெத்த பிள்ளைய புகழ்ந்து பேசுறாங்களே, நம்ம பிள்ளைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையேங்கிற பொறாமையில என் மகனை மாடு மேய்க்க அனுப்பி வையேன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படியே வச்சுக்க. இப்ப நான் கேட்டதுல என்ன தப்பு? உன் மாமனார் என் வீட்டுல மாடு மேய்ச்சான், உன் புருஷனும் என் வீட்டுல மாடு மேய்ச்ச வந்தா, பரம்பரையா உங்க குடும்பம் பார்த்து வந்த தொழில உன் மகனும் பார்க்க வேண்டியதானே? எஜமான் கோச்சிக்க கூடாது. ஒரு காலத்துல உச்சி வெயில்ல கூடைய சுமந்து கடலையோ கடலேன்னு வேர்க்கடலை வித்து தான் உங்க தாத்தா இவ்வளவு காசையும் சேர்த்தார். அதுக்காக அது உங்க பரம்பரை தொழிலாச்சே. நீங்க ஏன் இப்ப கூடைய சுமந்து தெரு தெருவா வேர்க்கடலை விக்கலேன்னு நான் உங்களை கேட்க முடியுமா எஜமா? என்ன வரம்புக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? பாவம் பொண்ணாச்சே, புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டான் நினைச்சு உனக்கு உதவி செய்ய நான் வந்தா என்னைய எதிர்த்து பேசுற? நீ பத்து தேச்சா உன் பிள்ளைய பட்டதாரியாக்க போற. படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணாம். பணம் படிக்கிறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதாது யசமா, புத்தியும் வேணும். அது என் பிள்ளைகிட்ட நிறைய இருக்கு. படிப்பு இருக்கே, அது காவேரியில ஓடுற தண்ணி மாதிரி. அதை மாட்டுக்காரன் பிள்ளையும் அள்ளி குடிக்கலாம், மாடி வீட்டுக்காரன் பிள்ளையும் அள்ளி குடிக்கலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. படிப்பு எல்லாருக்கும் சொந்தம் தான். ஆத்து நிறைய தண்ணி ஓடினாலும் கையுள்ள வந்தா அள்ளி குடிக்க முடியும். கழுத புதுதான் சுமக்கணும், புஸ்தகத்தை சுமக்க நினைக்கலாமா? எதுமா, பத்து தேய்க்கிறவ புள்ள பத்து தான் தேய்க்கணுமா? மாடு மேய்க்கிறவ மகன் மாடுதான் மேய்க்கணுமா? ஆமா, இல்லைன்னா உன் பிள்ளை படிச்சு பட்டதாரி ஆகி இந்த ஊருக்கு கரெக்டா வந்து போறான். ஏன் வர முடியாது? எப்படி முடியும்? மனசுல நம்பிக்கை இருக்கு, உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. படாத பாடுபட்டு என் பிள்ளைய பட்டதாரி ஆக்குவேன். மாட்டுக்கார மகன் கேவலமா பேசுனீங்களே, அவர் பெற்ற பிள்ளைய கலெக்டர் ஆக்கி உங்க முன்னாரே கொண்டு வந்து நிற்பல. என் பேர் பார்வதி இல்ல. இனிமே உனக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது, போ வெளிய. போறேன் யஜமா, நியாயத்தை பேசினேன், அநியாயமா என்ன வெளியே போக சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, குப்பமேடும் ஒரு நாளைக்கு கோபுரம் ஆகலாம், கோபுரமும் ஒரு நாளைக்கு குப்பமேட ஆகலாம். காத்து எப்பவும் உங்க திசையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கும்னு நினைக்காதீங்க. அது என்ன போல ஏழைங்க பக்கமும் திருப்பி வீசும், அதை மறந்துடாதீங்க. என் புள்ள கழுதையா, அவன் படிக்க கூடாதா, மாடுதான் மேய்க்கணுமா? பெருசா சொல்லிட்டீங்களே. என் பிள்ளைய நான் எப்படியும் படிக்க வச்சிருவேன். அந்த முருகன் இருக்கான், அவன் பாத்துக்குவான். நீ என்ன நிஜமா? என் பையனுடைய சர்டிபிகேட்ட கொடுன்னு நீ கேட்டுக்க, அதை கொடுக்கறதுக்கே எனக்கு மனசு வரலம்மா. நல்லா படிக்கிற ஒரு மாணவனை இந்த பள்ளிக்கூடத்தை விட்டே போகும்படியா செய்துட்டானே, அந்த பெரிய மனுஷன் நல்லா இருப்பானா? அது சரி, நீ எந்த ஊருக்குமா போ போற? எனக்கே தெரியலையா. நான் சொல்றதை கேளுமா. மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒரு ஸ்கூல் நிர்வாகியா இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் அங்க கொடுத்தேன்னா அவங்க உனக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. நல்லதுங்க ஐயா. ஒரு நிலைமையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்மா. அருணகிரி உனக்கு எப்படியும் வேலை கொடுத்து ஆதரிக்கணும்னு லெட்டர் எழுதியிருக்காரு. இங்க குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயா வேண்டியதா இருக்கு, அந்த வேலையை நான் உனக்கு கொடுக்குறேம்மா. ரொம்ப நன்றிம்மா. இன்னைக்கு நீங்க கொடுக்குற வேலையை நான் பொறுப்போட பாத்துக்கிறேன்மா. உங்க மகன் நல்லா படிக்கிற பையங்கிறத இந்த சர்டிபிகேட் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. எப்படியோ பையனை உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். அவனை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு தாங்க. மாமி, நான் நல்லா படிக்கணும், எனக்கு நிறைய புத்தியா கொடுக்கணும். உன்னை பார்த்துதாண்டா நான் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனாலதான் உன்னையே பாக்குறேன். சரி சரி, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, நான் சொல்றதே நல்லா கேட்டுக்கிறேன்.
வாத்தியார் சொல்லி கொடுக்கற பாடத்தை கவனமா படிக்கணும். மத்த புள்ளிங்க உங்ககிட்ட ஏதாவது கோபமா பேசினாலும் நீ எதிர்த்து பேசக்கூடாது. பாதையில போகும்போது அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்காம ஓரமா போகணும். புரிஞ்சுதா? தெரியுமா? போயிட்டு வா. என் ராஜா இல்ல என் கண்ணு அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. என்னப்பா இது? வேல்முருகா ஆயா, நல்ல வேலையா இங்க வந்துட்டீங்க. இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற, என்னன்னு கேளுங்க. அப்படியா, வாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன, இனிமே அப்படி சொல்லுவியா? சரி, நேரமாச்சு, புறப்படு. சரி, போயிட்டு வரேன். அப்பா கிட்ட சொல்லு. அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா ராஜா, போயிட்டு வா. வரேன்யா. போயிட்டு வா. வாசு, கீழே இறங்கு. பஸ் நிக்கிறதுக்குள்ள ஓடி வந்து ஏறிய, தவறி விழுந்துட்டா என்ன ஆறது? தப்புதான் ஆயா. இப்ப வா, உள்ள வா. வழக்கை தீர விசாரித்ததில் சாட்சியங்களை கொண்டு சோமுதான் கொலை செய்தான் என்பது நிரூபணமாகிவிட்டது. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் உணர்ச்சி வசப்பட்டு இந்த கொலை நடந்திருப்பதால் மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை விதிக்கின்றேன். அப்பா ஜன்னல் உள்ளே அட்டி பார்த்தாரு, உள்ளே வாப்பான்னு சொன்னேன். அவர் வரப்போ வாசப்படி தட்டி கீழே விழுந்துட்டாருமா, அதான் நான் அப்படி சத்தம் போட்டேன். கனவு கண்டியாப்பா? ஆமா அம்மா. அம்மா, உன்னை ஜாகிரதையா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனார். இப்ப அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அவர் நம்மளை தேடி வந்தே தீருவார். இனிமே நீ மனசுல எதையும் நினைக்க கூடாது, படிப்புல கவனமா இருக்கணும். தெரியுதா? தெரியுமா. படுத்து தூங்க. பாபு, இப்படியா சாப்பிடுறது? தோத்த கீழே சிந்தலாமா? சாப்பிடு. வேண்டாம் பாபு, எனக்கு பசிக்கல. அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டாகணும். சாப்பிடுங்க ஆயா, சாப்பிடுங்க ஆயா. நடந்த நாட்டின் கண்ணே நீதான் பா. தந்தையின்
வாப்பா வாப்பா செய்தியை கேளப்பா, சொன்னபடி நடந்தா நாட்டின் கண்ணே நீதான் பா. கோயிலுக்கு வந்தா அங்க இருந்த அணைக்கு திடீர்னு மதம் பிடிச்சு எங்களை எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. பயந்து ஓடுனா எங்க ரெண்டு பேரும் மட்டும் துரத்திக்கிட்டே வந்தது. நல்ல வேலை எங்க உயிரை காப்பாத்தினீங்கம்மா. அது மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தைகளை எல்லாம் எப்படி காப்பாத்து வேணும்னு ரொம்ப பயந்துட்டேங்க. வாங்க பார்வதி அம்மா, குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து வந்துட்டதுன்னு தெரிஞ்சது உங்க உயிரை கூட பொருட்படுத்தாம இவங்க எல்லார் உயிரையும் காப்பாத்திட்டீங்க அம்மா. இதுக்காக உங்களுக்கு எந்த வகையில நன்றி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அம்மா உங்களுக்கு எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலம்மா. ஆமா பார்வதி, நீ பெத்தவங்களுக்கு மட்டும் பிள்ளைகளை காப்பாத்தி கொடுக்கல, இந்த பள்ளிக்கூடத்துக்கே பெருமையை தேடி கொடுத்துட்ட. இப்படி எல்லாம் என்ன புகழ்ந்து பேசாதீங்க. என்ன நம்பி இத்தனை குழந்தைங்களை ஒப்படைச்சிருக்கீங்க, அவங்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. அதைத்தான் நான் செஞ்சேன். வெற்றி பாதைக்கு விளக்கேற்றி வச்ச தெய்வமே, உன் தயவால என் மகன் அஞ்சாவது பாஸ் பண்ணிட்டான். இதே போல ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு வெற்றியை கொடுத்து இந்த ஏழை தாயினுடைய ஆசையை நீதான் நிறைவேற்றி வைக்கணும். நம்ம குல தெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்கப்பா. என் பிள்ளைக்கு காலேஜில இடம் கிடைக்கணும், அவன் படிச்சு பெரிய பட்டதாரி ஆகணும், அதுக்கு நீதாப்பா வழி செய்யணும். சண்முகா, அம்மா சொன்னதெல்லாம் கேட்டியா? அவனுடைய ஆசைய நீதாப்பா நிறைவேற்றிருக்கணும். கதிரேசா, நம்ம சொல்ல வேண்டியதை அவங்கிட்ட சொல்லியாச்சு,
இனி அவன் பார்த்துக்குவா. நீ வாப்பா போனா. ஒரு நல்ல மாணவனுக்கு இடம் கொடுக்க முடியலையான்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா நான் என்ன செய்யலாம்? எஸ் பிரின்சிபால் ஸ்பீக்கிங். இதை முன்னாடியே சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, உங்க மகன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என்னையா சொல்றீங்க? ஒரு பையன் இந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தான். அவனுக்காக ஒரு சீட் ஒதுக்கி வச்சிருந்தேன். அவனுக்கு வேற ஒரு காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்குன்னு இப்பதான் போன் பண்ணான். அந்த சீட்டை உங்க மகனுக்கு கொடுக்கறமா? உங்க உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். வாயா கிருஷ்ணா, வாவா. இல்லப்பா, ஆளை பார்க்காத எப்படிப்பா பேரை சொல்றேன்? குரலை கேட்டவுனே பேரை சொல்றதுக்கு கொத்த வாழ்த்து அடிக்கிறாக்கி. லொக்கு லொக்குன்னு இருமிட்டு வர்றது நீ ஒருத்தன் தானையா? சரிப்பா, அறியா இல்லையா? யோ, வெயிட்டிங் நிக்கிதியா? வண்டி ரெண்டு பேர் உள்ள போயிருக்காங்க, வரமாட்டேன் போ. காலை காலத்துல உண்டாந்து கேட்டேன் பாரு, என்ன ஜோட்டல் அடிக்கணப்பா. போட்டு வராதடிக்கு இதெல்லாம் சொல்லு. வாங்கம்மா. எங்க வராமையே போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். என்ன மன்னிச்சுக்கப்பா, என் பிள்ளைய காலேஜில் சேர்க்கிற அவசரத்துல உனக்கு காசு கொடுக்காம போயிட்டேன். அவர் நமக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. ஏதாவது சேர்த்து போட்டு கொடுங்கம்மா. சேர்த்தோன்னு கொடுக்க வேண்டாங்க, சேர வேண்டியது கொடுத்தா போதும். ஆமா, போன விஷயம் என்னாச்சு? என் பிள்ளைக்கு இடம் கிடைச்சிருச்சுப்பா. காலேஜியா? வரே வரே. நானும் பாத்துருக்கிறேன், எத்தனையோ பேர் பிளைமோத்துக்காரலயே வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இடம் கிடைச்சது இல்ல. ஏன் ரிச்சால ஏறின அத்தனை பேருக்குமே கிடைச்சிருக்குதுங்க, அவ்வளவு பெரிய ராசி இதுக்கு. அப்போ இந்த காலேஜில சேர்ந்தவங்க எல்லாம் உங்க ரிக்ஷால வந்தவங்க தானே? ஆஹா, தம்பி நீ பெரிய ஆளுப்பா. நான் எத்தனையோ பேரை மடக்கி இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு நீ என்ன மடக்கிட்ட? அவன் வேடிக்கையா சொன்னா. நீ வித்தியாசமா நினைக்காது. சொன்ன என்ன இருந்தாலும் அம்மா பிள்ளைய விட்டு கொடுத்து பேசுவீங்களா? தம்பி, எத்தனையோ பேர் வாயை கட்டி வயிற்ற கட்டி தம் பிள்ளைகளை கொண்டு போய் காலேஜில் சேர்க்கறாங்க. அவங்க பார்வை என்னடானா, புத்தகத்துல இருக்கிறது இல்ல, பஸ் ஸ்டாப்லதான் இருக்குது. நீ எல்லாம் அந்த மாதிரி இருக்காதப்பா, புத்தகத்துல மாத்திரம் பார்வை இருக்கட்டும். சரி சரி, வண்டியில இருங்க, வீட்டுல கொண்டு போய் விட்டு போறேன். வேண்டாப்பா, நாங்க நடந்தே போயிடுறோம். சரி, பணம் வந்தாச்சு. என்னது என்னது, காலேஜில் படிக்கிற பையன் ரிக்ஷா ஓட்டுறதா? என்ன விளையாடுறியா? ரிக்ஷா ஓட்டுறது கேவலமா? அப்படின்னு நானே சொல்லுவேனா? அரவர படிப்பு படிச்சவன் நானு. என்ன மாதிரி ஆளு ரிக்ஷா ஓட்டினா பரவாயில்ல. நீ ஒழுங்கா படிச்சவன், கார் மேல காரை போட்டு ராஜா மாதிரி பின் சீட்டு உட்காந்து வரத விட்டுட்டு முன்னால் உட்காந்து வண்டி ஓட்டுறேன்றிய. ராமு, எங்க அம்மா என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்களால புஸ்தகம் கூட வாங்கி கொடுக்க முடியல. அவங்க படுற துன்பத்தை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அந்த கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைப்போம் நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். பெத்த தாய்க்கு கஞ்சி கூட ஊத்தாம ரோட்ல துரத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தாயினுடைய கஷ்டத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நீ வேலை செய்யணும்னு நினைக்கிற பாரு, அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த தொழில நாலு பேர் நல்லவனும் வருவான், எட்டு பேர் கெட்டவனும் வருவான். அவங்களெல்லாம் நீ எப்படி தான் சமாளிக்க போறியோ? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். அர்த்தம் எல்லாம் பேசுறியா? நீ ரிக்ஷா ஓட்டுற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு இந்த உதவி செய். நல்ல காரியத்துக்கு உதவி செய்ய நான் என்னைக்குமே தயங்க மாட்டேன். ரிக்ஷால வர வருமானம் எனக்கு பத்தல, அதனால தான் கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். அந்த நேரத்துல நீ ரிக்ஷா ஓட்டிக்க, வர வருமானத்தை உன் படிப்புக்கு வச்சுக்க. வாடகை கூட எனக்கு தர வேண்டாம். ரொம்ப நன்றி ராம், நான் வரேன். காணாம போயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு போனா அப்பா திட்டு வர, நான் என்ன பதில் சொல்வேன்? பேபி பேபி. அழாதீங்க அழாதீங்க. அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? நல்ல நேரங்க, பார்க்க மூக்கு முடியுமா? சும்மா புசு 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 புசு, அழகா இருப்பா. என்ன வயசு இருக்கும்? நாலு முடிச்சு இப்பதான் அஞ்சு ஆரம்பம். அவ்வளவுதானே? பதினஞ்சு வயசுல இருந்து பதினாறு வயசுக்குள்ள பேபிங்க பீச்சில் காணாம போனாதான் கிடைக்க மாட்டாங்க. அஞ்சு வயசு தானே, நிச்சயமா கிடைச்சிருவாங்க. ஏதாவது நகை போட்டிருந்தீங்களா? கழுத்துல ஒரே ஒரு செயின் மட்டும்தான். ஓஹோ, புள்ள பிடிக்கிறவனா தூக்கி போயிருப்பானா? அதெல்லாம் எங்க பேபி கிட்ட நடக்காது. யாரா புதுசா வந்தா லொல்லன் கடிச்சிடும். என்னங்க இது, தமாஷா இருக்குது. அதுக்கு என்னங்க தெரியும், நாய் தானே. இது நாயா? நாயை பத்தி எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? பிஸ்கோத்து கழுத்துல சங்கிலி, எதிரிகளை பார்த்தா லொல்லன் கடிக்குமா? ஆமா சார், நீங்க தான் எப்படியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஏமா, என்ன பார்த்தா நாயை பிடிக்கிற மாதிரியா தெரியுது? இவருங்க சார், நாயை இல்ல சொல்லாதீங்க, அது என்னுடைய பேபி. சார் சார் சார், தயவுசெய்து எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்க. உனக்கு பேபி தானே வேணும், கவலைப்படாத, நான் கொண்டுறேன். பேபி பேபி.
உன் பேபி. பேபி, நீங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிய அந்த நாய்க்கு சொல்லு. ஏன் இது தொலைஞ்சு போகாம இருந்தா நான் உன்னை சந்திச்சிருக்க முடியுமா? டிரைவர், டிரைவர், பேபி கிடைச்சிருச்சு. இவர்தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அப்படியா சார், நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எங்க உயிரை காப்பாத்துனீங்க, எங்க வேலையை காப்பாத்துனீங்க. சரி சரிப்பா, அதெல்லாம் ஏன் இப்போ? இதா பேபிய டிரைவர்கிட்ட கொடுத்து வண்டியில வச்சு பத்திரமா பாத்துக்க சொல்லு. சரிங்க, சாந்தோம்ல போற போது கார்ல இறக்கி விடுறேன், வாங்க. உனக்கு ஏன் வீண் சிரமம்? பரவாயில்ல வாங்க, பரவாயில்ல வாங்க. அப்படி கூப்பிட்ட வர இதுதான் வீடு. என் பேர் ராமு. என் பேர் சீதா. என் பேர் முத்தையா. ரொம்ப முக்கியம், வா முத்தையா. தினமும் பீச்சுக்கு வருவீங்களா? அங்கதான் வேலை எனக்கு, தினமும் வருவேனே. நான் வரேன். நானும் வரேன். நம்ம கூட கார்ல வந்தது யாரு தெரியுமா? யாரு? கோடீஸ்வரர் குபேரியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அவரோட பிள்ளை அமெரிக்காவில படிச்சுட்டு போன வாரம் தான் மெட்ராஸ் வந்ததா சொன்னாங்க. அவர் தானே இவரு? அப்படியா? சந்தேகமே இல்ல. என்ன செய்ய போறீங்க? எழுத முடியாதா? எழுதிட்டான் பாருங்களா. கான்ஸ்டபிள் கொஞ்சம் வரீங்களா? இந்த அம்மா சிக்னலை கவனிக்காம அஜாக்கிரதையா ஓட்டணும் இல்லாம அதிகார வேற பண்றாங்க. இந்த வண்டியை சார்ஜ் பண்ணீங்க, நான் போய் கிளாஸ் வைக்க. சீதா, என்னதான் செல்லம் கொடுத்து சீரும் சிறப்புமா வளர்த்தாலும் பொண்ணா பிறந்தவ இன்னொருத்தன் வீட்டுக்கு போக வேண்டியதுதானம்மா. அப்படி சொல்லாதீங்கப்பா, நான் கல்யாணம் ஆனா கூட இங்கதான் இருப்பேன். அப்ப சரி, வீட்டோட இருக்கிற மருமக பிள்ளையா பாத்துற வேண்டியதுதான். போங்கப்பா. ஆமா, சாந்தி எங்கம்மா? கனிமரா லைப்ரரிக்கு போயிருக்கு. என்னம்மா இப்படி புயல் மாதிரி வர்ற?
ஏன்க்கா கோபமா இருக்கேன்? அப்பா என்னோட ஸ்டூடெண்ட் இன்சல்ட் பண்ணிட்டான்ப்பா. ஏம்மா ஏன்? ஹோங்க அட்ரஸ் போட்ட உடனே பெரிய சார்ஜென்ட்டின் மனசுல நினைப்பு, இவர் பெரிய துரை, இவர் என்னமோ கையை காட்டினாரோ, நான் என்னமோ இவரை கவனிக்காம போயிட்டேனா, அதனால கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி என்ன சார்ஜ் பண்ணிருக்காப்பானா? நான் சொன்னேன், நான் ஜட்ஜி டாக்டர்னு சொல்லி கூட என்ன விடலப்பாவே. ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளவு கண்டிப்பாவா பேசுனா? ஆமாப்பாண்ணா, எனக்கு வந்த கோவத்துல டிராபிக் கமிஷனருக்கே போன் பண்ணலாம் நினைச்சேன், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாங்க இங்க வந்தேன். சரி சரி, நீ ரொம்ப கோபமா இருக்கற, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க, அந்த ஸ்டூடெண்ட் யாரு நான் விசாரிக்கிறேன், போ. எடுத்து கண்ணகட்டே பாருங்க பசங்களா, உங்களுக்கு வேற வேலை இல்ல, இங்க என்ன வேடிக்கை? சினிமா டிராமா கிடையாது உங்களுக்கு, போற உங்களுக்கு போட போட ரிசில் வேற இல்ல. சாருக்கு என்னையா நெருப்புட்டி கொடுக்குறீல்ல? நெருப்புட்டியா? நெருப்புட்டி கிடையாது, ஒரு மண் கிடையா, போய சும்மா சொல்லக்கூடாது. கார்ல வந்து இறங்குற மாதிரியே தெரியல, கப்பல்ல வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு. கிண்டல் பண்ணாதீங்க, உங்க அப்பா குபேரர் மனசு வச்சா கப்பலே வாங்கி கொடுப்பாரு. டிரைவர் சார், நாங்க வரும்போது முன்னால பார்த்துட்டு தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஆமா சார். வரட்டுமா? வாய வாய. என்னவா காருங்கிற கப்பலுங்கிற அப்பன் பேரைய மாத்தி சொல்ற? ஓரளவும் புரியலையே. என்னடா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லடா, குடிச்ச சாவி வாங்கறதுக்காக பங்களா வாசல்ல இறங்குறேன்னா, அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இந்த கோபாலசாமி பித்த பிள்ளைய இந்த வீட்டு குபேரம் புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காடா, அப்படியே மாத்துறாடா. சரி சரி, உள்ள மாத்திரமா. ஏண்டா, நீ குபேரனுடைய மகன் இல்லன்னு அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்லலாம்னு வாய எடுத்தண்டா, அதுக்குள்ளதான் வண்டி டுருன்னு புரண்டு போயிடுச்சு. அதுவும் நல்லதான் போச்சு, வண்டி புரண்டதா? அது இல்லடா, வசதியான வீடு, அருமையான பங்களா, நல்ல சில்ற சபக்குன்னு அமைக்கும். ஏண்டா ஏமாத்தியா காதல் பண்ண சொல்ற? ஒரே வார்த்தையில சொல்றேன், ஜட்ஜினுடைய மகன் உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப ஏமாத்தே. இப்ப தாண்டா தெரியுது ஏன் உன்ன வீட்டுக்குள்ள விடாம வாசல்லயே உட்காந்து வச்சிருக்காங்கன்னு. நான் வாசல்ல இருக்கேன்டா, நீ வசதியான இடத்துல லொடுக்குன்னு போய் பூந்துக்கா. சரி சரி, முதல்ல குடிச்சிக்கு போடுறேன், நீ சாவி குடு. முந்தி மாதிரி என்னால வேலை செய்ய முடியல, என்னமோ அடிக்கடி தலை சுத்துது. நாளைக்கு நிறைய நெல் அரைக்க வேண்டியிருக்கேன், வர முடியுமா? வராம இருந்தா எப்படியம்மா? வந்துடுறேன். அம்மா, அம்மா, இவங்களை உனக்கு தெரியுமா? அம்மா, இவங்களுக்கு என்ன? வேலைக்கு போயிட்டு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படியா? இவங்களை நானே வீட்டுல கொண்டு விட்டுறேன். நீ நல்லா இருக்கணும்பா. ஏப்பா, இந்த ரிக்ஷாவில நான் எப்படி வந்தேன்? நீங்க ரைஸ் மில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ மயங்கி விழுந்துட்டீங்களா? அங்க இருந்தவங்க என் வண்டியில ஏத்தி அனுப்பி வச்சாங்க. அப்படியா? நான் வந்ததுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? வேண்டாமா, அவங்களே கொடுத்துட்டாங்க. காபி சாப்பிடு. அம்மா, படிக்க வேண்டிய புள்ள தாய வண்டியில உட்கார வச்சு ரிக்ஷா ஓட்டிட்டு வந்தத நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? அம்மா, நான் என் கூட பேசாத.
அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அம்மா. நீங்க வாங்கிட்டு வர சம்பளம் வீட்டு செலவுக்கே போதல. இந்த நிலைமையில என்ன படிக்க வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதனாலதான் நான் ரிக்ஷா ஓட்டுறேன். இதை நீங்க கேவலம் நினைக்கிறீங்களா? ரிக்ஷா ஓட்டுறது கேவலம்னு நான் சொல்லலடா. ஆனா போக வேண்டிய பாதையை விட்டுட்டு தடம் புரண்டு நிக்கிறியே, அதை நினைச்சு தாண்டா நான் வேதனைப்படுறேன். நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நான் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும், அவ்வளவுதானே? எப்போ அந்த தாய்க்கு தெரியாம படிக்கிறத விட்டுட்டு ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சியோ, இனி அந்த தாய் உனக்கு இல்ல. அம்மா நீ கேட்டு அவன் கெட்டு போ. அம்மா அம்மா உங்க வாயால இப்படி சொல்லாதீங்கம்மா. நான் எதுக்காக இப்படி செஞ்சேங்கிறது கொஞ்சம் கேளுங்கம்மா. தேவையில்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அம்மா, நான் புஸ்தகம் வாங்கணும்னு பணம் கேட்டப்போ உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கலாமா? அதனாலதான் காலேஜ் விட்டது ஓய்வு நேரத்துல உடச்சு நாலு காசு சம்பாதிக்கணும் இப்படி செய்துட்டேன். இது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருக்கம்மா, மன்னிச்சிருக்க. அம்மா, இது எப்படி இருந்தாலும் நீங்க எடுத்த சபதத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன். என்ன நம்புங்கம்மா, நம்புங்க. நம்புறேப்பா, நம்புறேன். இத பாரு, உனக்கு விளையாட்டு நேரம் ஓய்வு நேரம்னு எதுவுமே கிடையாது. தூங்குற நேரம் போக பாக்கி நேரம் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிற. படிப்பை தவிர நீ வேற எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. நான் கஷ்டப்படலாம்டா. நீ நல்லா படிச்சு ஒவ்வொரு வருஷமும் முதல் வகுப்புல பாஸ் பண்ணணும்டா. அப்படியே செய்யறம்மா, அப்படியே செய்யறேன். அம்மா, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? இல்லப்பா. ஏம்மா, உங்களுக்கு தெரியாம நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினேன்னு இப்படி மனசு வருத்தப்படுறீங்களே? என் மேல இவ்வளவு பரிவும் பாசமும் உள்ள நீங்க எனக்கு தெரியாம ரைஸ் மில்ல வேலை செய்யறீங்கன்னு தெரிஞ்சப்போ என் மனசு எவ்வளவு தூள் துடிச்சிருக்கும். கதிரேஷா. வணக்கங்க. வணக்கம். யார பாக்கணும்? உங்களைதான் சார் பார்க்க வந்தேன். என்னயா, என்ன விஷயம்? நான் முருகப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்க அம்மா ஒரு நர்சரியில ஆயாவ வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு வர வருமானம் என் படிப்பு செலவுக்கு போதில்லைங்க. கெசட் ஆபீசர்ஸ் அரசாங்கத்துக்கு சிபாரிசு பண்ணா என்ன போல உள்ள ஏழை மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு உபகார சம்பளம் கிடைக்கும். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன். ஏப்பா, நான் உன்னை முன்னப்பட பார்த்தது இல்ல, நீ யாருன்னு தெரியாம எப்படி கையெழுத்து போட்டு கொடுக்கறது? என்ன அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இன்சல்ட் பண்ணதா சொன்னேனே, அது இவர்தான்ப்பா. ஏன் சார், அன்னைக்கு என்னமோ டாட் போட்டு கத்துனீங்களே, இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு கையெழுத்துக்காக எங்க அப்பா கிட்ட கையை கட்டி நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? இதுல கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்கப்பா. சாந்தி, நீ போய் பேனா எடுத்துப்பா. ஏப்பா, உன் பேர் என்ன? கதிரேஷ். நீங்க எழுதுற ரிப்போர்ட்டை பார்த்து இவர் பிரின்சிபால் இவர் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். என்னப்பா அது, அவர் பத்தி ரிப்போர்ட் எழுத சொன்னா சர்டிபிகேட்ல கையெழுத்து போடுறீங்க? சாந்தி, இந்த பேனாவுக்கு நீதிக்கு புறம்பா எழுத தெரியாதுப்பா. இது ஒரு நீதிபதியோட பேனா, எப்பவும் நியாயம் பக்கத்திலேயே தான் இருக்கும். அப்படின்னா இப்ப உங்க பேனா தப்பு பண்ணிடுச்சுப்பா. இவர் யாரு, இவர் நடத்த என்னன்னு தெரியாம நீங்க எப்படி கையெழுத்து போடலாம்? தட்ஸ் எனஃப் சாந்தி. தெரிஞ்சுதாமா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். நீ ஒரு ஜட்ஜ் மகன் சொன்னதுக்கு அப்புறமும் கடமை உணர்ச்சி தவறாம உன்னை சார்ஜ் பண்ணாம பாரு. அதை விட அவனுடைய நல்ல நடத்துக்கு வேற என்ன அத்தாட்சி வேணும்? இந்த தம்பி, எப்போ இப்படி நீதி நேர்மையும் தவறாம நடந்துக்க, நிச்சயமா நீ முன்னுக்கு வருவேன். விஷ் யூ ஆல் லக். ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம், முன்ன பின்ன தெரியாத உங்க அப்பா கிட்ட என்ன சரியான முறையில் அறிமுகப்படுத்தி வச்சு இந்த கையெழுத்து வாங்கி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் வரட்டுமா? பை பாய். மன்னிப்பு கேள். நான் தான் மன்னிப்பு கேட்டேன்.
அதுக்கு என்ன சொல்ற? இந்த சட்டைய நீ துவைச்சு கொடுக்கணும். உங்க சட்டையை நான் துவைச்சு கொடுக்கணுமா? முடியாது. வேணா பணம் கொடுக்கறேன், ட்ரை கிளீன்ல போட்டுக்கங்க. உங்ககிட்ட பணம் இருக்கலாமா? ஆனா எங்கிட்ட இருக்கிறது ஒரே சட்டை தான். இதையும் ட்ரை கிளீனிங் போட்டு அப்புறம் நான் எப்படி காலேஜுக்கு போவேன்? ஒரு குளம் பக்கத்திலே இருக்கு, இந்தாங்க போய். நீ போறன்னு செஞ்சிருக்கிற இந்த முதல்ல இதை தச்சுக்கிட்டு வா. முடியாது முடியாது. நம்ம சண்டை போட வேணாம், சமாதானமாவே போயிடும். உங்களுக்கு நான் ஒரு புது சட்டை வாங்கி கொடுக்குறேன். ஓகே ஓகே. இது போதுங்க. ஐயா அது வேண்டாம், அதை விட நல்ல சட்டையா பாருங்க. இத பாருங்க நல்லா. ஐயோ இது ரொம்ப விலை அதிகமா இருக்குமே. அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இருந்தாலும் அந்தஸ்து தானா தேடி வரும்போது ஏத்துக்க வேண்டியதானே? உள்ள இடம் கொடுத்தாலும் உள்ளத்துல இடம் இருந்தா போதும். இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சீதா, ஒரு தாய் மாம அவர் மகனுக்கு உன்ன பெண் கேட்டு லெட்டர் எழுதி இருக்கிறார். அப்பா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி போட்டுருங்க. அக்கா, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அடியே, இவ்வளவு நாள் வீட்டுல தங்கச்சி மாதிரி இருந்துட்டியே, உன்னை எதுக்கா கிராமத்துக்கு அனுப்பணும்? இங்கேயே ஒரு மாப்பிளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைச்சா? நீ இந்த மாதிரியா? ரெண்டு பேரும் வாங்க. அப்படி சாத்தி என்ன மாதிரி? அப்பா, அக்கா அக்கா, நான் கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைய காதலிக்கிறேன்னு சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். அடி, ஓஹோ, அப்படியா விஷயம்? சீதா, ஓ மனசுக்கு விரோதமா கல்யாணத்தை நடத்த மாட்டம்மா. உங்க மாமாவுக்கு சீதா தான் மனசுக்கு பிடிச்ச பையனை தேர்ந்தெடுத்துக்கிட்டா, அதனால உங்க பையனுக்கு வேற இடத்துல சம்பந்தம் பாருங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி போட்டுறேன். ஆனா ஒண்ணு, நீ பாத்துருக்கிற மாப்பிள்ளையும் அந்த குடும்பத்தையும் நான் பார்க்கணும். எனக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் நடக்கும். அவரை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும்பா. முதல்ல பார்ப்போம், அப்புறம் கல்யாணத்தை முடிப்போம். இங்க பாருங்க, நாளைக்கே என்ன பெண் பார்க்க வரல, பெட்டி படிக்கல எடுத்துட்டு எங்க மாமனார் வீடு குவேர வீட்டுக்கே வந்துருவேன். ஐயோ, நீ ரொம்ப வேகமா போறேன். உனக்கு என்ன பொண்ணு தானே பார்க்க வர்றான்? கவலைப்படாத, குடும்ப சமயத்தான் வந்து பாக்குறேன். கட்டாயமா வந்துருங்க. நாளைக்கே வந்து பாக்குறேன் போ. ஐயோ, குடும்ப சமயத்தான்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? நம்ம கைவசம்தான் இருக்கானே மாயாண்டி வாட்ச்மேன், அவனை அப்பா ஆக்கிடுறேன். அம்மாவுக்கு தாய் மாமனே பரவாயில்ல. ஆமா, அப்பனாச்சு மாமனாச்சு, அம்மா வேற எங்க காணோம்? அம்மா, சாமி, பிச்சை பாருங்க. பிச்சை கேக்குற நேரத்தை பாரு. கொஞ்சம் நின்றுமா. ஆமா, ஒரு நாளைக்கெல்லாம் நீ பிச்சை எடுத்தா உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏதோ 10 பைசா 20 பைசா, காவூர் 60 சோறு கிடைக்கும் சாமி. 3 வேளை சாப்பாடு போட்டு கையிலயே 3 ரூபாய் தரேன். நான் எப்படி எப்படி சொல்றனோ நீ அப்படி அப்படி எல்லாம் கேப்பியா? சாமி, நீங்க சொல்றபடி கேக்குறேன் சாமி. நிஜமாவா? ஆமா சாமி. தொக்குமல்ல அம்மா ரெடி. இவங்கதான் எங்க அம்மா. கும்பிடும் சாமி. வேற ஒண்ணு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. அம்மாவுக்கு வேண்டுதல எத்தனை வாட்டி சாமி சாமின்னு சொல்றாங்களோ அத்தனை கத்தனை புண்ணியம் நினைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் பாக்குறவங்க எல்லாம் சாமி சாமின்னு கும்பிடுறாங்க. இல்லமா, இவருதான் எங்க அப்பா. குட் மார்னிங். என்னப்பா அப்பா? இந்தங்கப்பாப்பா, அத ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. பட்டாளத்து பழக்கம். அம்மா, அவர் யாருன்னு சொல்லலையே? நானா? சுக்குமல்லி. சுக்குமல்லி ஜமீன்தார், என்னோட தாய் மாமே.
ஏன் வாக்கிங் ஸ்டிக் இவ்வளவு குட்டையா வச்சிருக்கிறாரு? கெட்டில் கெட்டில் கெட்டிலா கெட்டில் தவறி காலில் விழுந்து கை இழுத்துக்குச்சு. டாக்டர் சொல்லியிருக்காரு தேகாபியாசம் பண்றதுக்காக குட்டையா ஒரு குச்சி தர்றேன், குச்சி நீட்டு நீட்ட கை நீடும் இல்லையா? அதுக்காக தான் உட்காருங்க மாமா. சாந்தி, சீதாவை கூப்பிட்டு வந்து பெரியவங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ண சொல்லுமா? இந்த வீட்டுக்கு அஞ்சு வயசு பொண்ணா ஒரு அனாதையா வந்தாலும் என் பொண்ணு மாதிரியே தான் வளர்ந்துட்டு வர்றா, என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவா, இருந்தாலும் வீட்டு வேலைகள்லாம் அவ தான் செய்யற. வேலைக்காரியா? வயிறு எரியுதுங்க. ஏன் ஏ பசி? பொண்ணு பார்க்க வந்த இடத்துல திங்கறது கொண்டே இல்லையா? வருது வருது போய். சாப்பிடுங்க. எனக்கு இவர் தான் கேட் திறந்து விடுவாரு, அதனால தான் அப்படி சொல்றாரு. வேணாம் சாமி, நான் எத்தனையோ வீட்ல துண்டிருக்கேன் சாமி, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா தான் போடுவாங்க, ஆனா இத்தனையும் நான் சேர்த்து எங்கேயும் துண்ணல சாமி. வேண்டதுல என்னமா நீ வளர்ற, வேற என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுங்க. என்னங்க காஃபி கொண்டாரு சொல்லுங்க. காஃபியா? இந்தப்பா ஒரு தொட்டில காஃபி கொண்டா. டா காஃபி ஆத்த தெரியுதா உனக்கு? குடி. கேட்டல கொண்டுட்டா, புத்திய காட்டி விட்டான் சுத்தம். அடே ஆத்துறது ஆத்துற, கொஞ்சம் ஆடையும் போட்டு கொடுத்துடுற. ஒரு நாளைக்கு 300 பேருக்கு இந்த கையால காப்பி ஆத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். காப்பி ஆத்துறான் காப்பி. இந்தா குடி. கரையேத்திட்டே பாப்பி. சாந்தி என்னப்பா? உடனே போலீஸ் போன் பண்ணுமா? ஒரு லாரி கொண்டு வர சொல்ல, 4 பேரை பிடிச்சிட்டு போகணும். ஓயா நீ வாட்ச்மேன் தானே? என்ன மன்னிச்சிடுங்க. சொல்லு, நீ வாட்ச்மேன் தானே? குபேரையா வீட்டுல நான் 10 வருஷமா வாட்ச்மேன் வேலை பாக்குறேன். பாக்கெட்ல ஜிலோபி. உன்ன போய் கூட்டியாதான் பாரு. நீ யாருமா? சாமி சாமி, நான் தேப்பிச்ச சாமி. உன்ன குளிப்பாட்டி பல்லக்கல உட்காத்தி வச்ச. போயா கெட்டிலுங்க கெட்டிலுங்க. நீ சுக்குமல்லி ஜமீன்தாரா? இல்லைங்க, சுக்குமல்லி காப்பி வைக்கிறவனுங்க. உங்க 3 பேரையும் நம்பி என் மானமே போச்சு. ஏன்பா சீதாவை அடையணுங்கிறதுக்காக வாட்ச்மேனையும் தெருவுல காப்பி விற்கிறவனையும் பிச்சைக்காரி எல்லாமா கூட்டிட்டு வருது? எல்லாத்துக்கும் காரணம் தான் மொட்டை தலையை சொரிஞ்ச டிக்கிறானே அந்த வாட்ச்மேன். அவன் பேச்ச கேட்டுதாமா இப்படி ஆயி போச்சு? இனிமே இப்படி நடந்தீங்க. என்ன சார், என்ன மாத்திரம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறீங்களா? சீதா, நீ சீதாவை பணத்துக்காக விரும்பினியா இல்ல குணத்துக்காக விரும்பினியா? குணத்துக்காக. ஏம்மா, உனக்கு ஒரு பணக்கார வீட்டு பையன் வேணுமா இல்ல இந்த வெறும்பையன் வேணும்? இவர்தான்ப்பா வேணும். வெரி குட். ஒருத்தர் ரெண்டு பேரும் உள்ளன் போட நேசிக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு நாடகம் ஆடுனீங்க? சீதா உங்களை அப்பானதும் பணக்கார பொண்ணுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். நானும் அந்த மொட்டத்துல வாட்ச்மேன் ஒரே குடிச்சல் தாங்க இருக்கிறோம். சாய் வாங்குறதுக்காக பங்களால போய் இறங்குவேன், அதை பார்த்துட்டு நான் குபேரம் பிள்ளைன்னு நினைச்சுக்கிச்சுங்க. ஆமா, மாப்பிள்ளைக்கு எங்க உத்தியோகம்? ஐயா இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். இதுவரைக்கும் நான் ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தேன், இப்ப டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டேன், இனிமே கார் ஓட்ட போறேன். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா சீதா வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஓம் பின்னாலே ஓட ஆரம்பிச்சிருவா. அதனால நம்ம வீட்டிலே டிரைவரா இருந்துட்டு சீதா உனக்கே கல்யாணம் செய்து வைக்கிறேன். ஐயா நீங்க நல்லா இருக்கணும், ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? சாந்தி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க கல்யாணம்.
வந்து விட்டுருக்காரு. எல்லாரும் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி கையில பசங்க எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. ஒரு கோரிக்கை, கல்லூரியில் அளவுக்கு அதிகமாக லீவு விட்டதால், ஆசிரியர்கள் போதிய அளவுக்கு பாடங்களை முடிக்காததால், பாடங்களை நாங்களாகவே படித்து பரீட்சை எழுத போதிய அவகாசம் கொடுக்கப்படாததால் பரீட்சையை ஒரு மாதம் தள்ளி வைக்க வேண்டும் என்று மாணவர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இதை கல்லூரி நிர்வாகம் புறக்கணித்து பரீட்சையை நடத்த தீர்மானித்தால் நாங்கள் போராடவும் தயங்க மாட்டோம். இப்படிக்கு மாணவ பிரதிநிதிகள் ரவி, சுந்தரம், சந்திரன், கோபால், விஜயன், டிங்கி. ஒழுங்க மீறி உங்க ஆறு பேரையும் பத்து நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். கல்லூரிக்கு போகாதீர்கள். என்ன விஷயம்? மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக பரீட்சையை தள்ளி வைங்க நோட்டீஸ் அடிச்சோம். அதுக்காக இந்த பிரின்சிபால் எங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இதை கண்டிக்காம விட்டா நாளைக்கு உங்களுக்கு இதே கண்டிதம். அதனால நாமெல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து உள்ள இருக்கும் பிரின்சிபால் காதல விழும்படியா கண்டன குரல் எழுப்புவோம். பிரின்சிபால், காலேஜுக்கு போற மாணவரை தடுத்து நிறுத்தி பரீட்சையை தள்ளிவேன் கோஷம் போடுறீங்க, இது உனக்கே நல்லா இருக்க? நாங்க நியாயத்துக்காக போராடுறோம். உங்க போராட்டத்துல அர்த்தமே இல்ல. அப்போ அனாவசியமா நாங்க சத்தம் போட்டு குழப்பத்தை உண்டு பண்றோம் நீ சொல்றியா? அப்படின்னு நான் சொல்லல, நீங்க தூக்கிட்டு நிக்கிறீங்க போர்டு, அது சொல்லுது. அதிகமான லீவு விட்டதுனால படிக்க முடியல, அதுக்காக பரீட்சையை தள்ளி வைங்கன்னு சொல்றோம். இது தப்பா? தப்புதான். ஸ்பெஷல் கிளாஸ் எதுக்காக வச்சாங்க? ஸ்பெஷல் கிளாஸ் மனசுல பதியலையே. அது அவங்க குத்தமா? அப்ப எங்க குத்தமா? எங்க இருக்கா? எல்லாரும் சேர்த்து சொல்றேன், என் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால எல்லாரும் என் கூட வர்றாங்க. உனக்கு விருப்பம் இருந்தா நீ போராட்டத்துல கலந்துக்க, இல்லாட்டி ஒழுங்கி போ. பிரின்சிபால், கதேசா கொஞ்சம் யோசிச்சு பாரு, ரவி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு.
நீங்கெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போக மாட்டேன்னு இவன் பின்னாடி நிக்க மாட்டீங்க. படிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துறங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது. ஏன்னா பத்து தலைவருக்கு சொத்தை இவங்க அப்பா தேடி வச்சிருக்காரு. இந்த வருஷம் ஃபெயில் ஆயிட்டா அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு அவருக்கு வசதி இருக்கு. ஆனா நம்முடைய நிலைமையெல்லாம் அப்படி இல்லை. ராஜு, நேத்து என்கிட்ட என்ன சொன்ன? எங்க அப்பா என்னை கைவண்டி இழுத்து படிக்க வைக்கிறாரு. இந்த வருஷம் நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும் சொல்லல. கந்தா, உங்க அம்மா கடன்பட்டு தானே உன படிக்க வச்சிட்டு இருக்காங்க, அதை மறந்துட்டிய? நம்ம பிள்ளைங்க படிச்சு முன்னேறி நம்ம காப்பாத்துவாங்கன்னு கனவு கண்டு இருக்கிற பெத்தவங்களுக்கு நீங்கெல்லாம் செய்யற கைபாடு இதானா? பிரின்சிபல் ஒழியணும், பரீட்சையை தள்ளி வைங்க, இல்லைனா காலேஜ மூடுங்கன்னு கோஷம் போட்டுட்டு இருக்கீங்களே, ஒரே ஒரு நிமிஷத்துல அவங்க காலேஜ் கதவு இழுத்து மூடுவாங்க. அதனால கஷ்டப்பட போறது யாரு? நாம தான். அதுக்காக அவங்க செய்யற அக்கிரமத்தை எல்லாம் நாம பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? நாம ஒண்ணு இங்க சும்மா படிக்கல, பணம் கட்டி படிக்கிறோம். உன்னை போல வசதியான வீட்டு பிள்ளைங்க பெருமை வந்து சேரணுங்கிறதுக்காக படிக்கிறீங்க, என்ன போல ஏழை வீட்டு பிள்ளைங்க வறுமை போகணுங்கிறதுக்காக படிக்கிறோம். நீ படிச்சுத்தான் குடும்பத்தை காப்பாத்துங்கிற அவசியம் உனக்கு இல்ல. ஆனா உன்னை சுத்தி இருக்காங்களே இவங்களை பெற்றவங்க தன் பிள்ளையோட படிப்பை நம்பித்தா இருக்காங்க. அநியாயமா உன் பாதைக்கு இவங்க இழுக்காத, உனக்கு படிக்க விருப்பம் இல்ல நீ ஒதுக்கிக்க, ஆனா இவங்களுடைய படிப்பு கெடுக்காது. ரவி, மாணவங்கிற பேருக்கு காங்க உண்டாக்காது. நீங்க அவங்க அறியாதாம நடந்துட்டாங்க, அதை இப்ப தவறுனு உணர்ந்துட்டாங்க. அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க மேல உள்ள கோபத்தை மறந்து மன்னிச்சு கிளாஸ்க்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கணும் சார். கதிரேசன், அவங்க மேல தனிப்பட்ட முறையில எனக்கு எதுவும் விரோதம் கிடையாது. இனிமேலும் இப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடாதுங்கிற பயம் அவங்க நெஞ்சில இருக்கணும் பாரு, அதுக்காகத்தான் நான் தண்டிச்சேன். மாணவர்கள் தவறு செய்யும் போது அவங்களை நாங்க கண்டிச்சா
அவங்க நன்மைக்காகத்தான் சொல்றோங்கிறத சில மாணவர்கள் புரிஞ்சுக்காம எங்களை விரோதிகளா நினைக்கிறாங்க. ரவி, நாங்க இருக்கிறதே உங்களுக்காகத்தானே பா. இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க, கிளாஸுக்கு போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். கன்கிராச்சுலேஷன்ஸ் கதிரேஷன். தேங்க் யூ சார். இந்த வருஷம் நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினதுக்காக அரசாங்கம் உனக்கு உபகார சம்பளம் வழங்கியிருக்காங்க. இந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தி மேலும் மேலும் நல்லா படிச்சு இந்த மாகாணத்திலேயே கதிரேசன் தான் முதல் மாணவன்கிற பேரை எடுத்து உன் தாயினுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்ப்பா. சார், கடவுளுடைய ஆசையும் உங்களுடைய ஆதரவும் என்னைக்கு இருந்தா நீங்க சொன்னபடியே நான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் சார். முதல் மாணவனா பாஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் நீங்க எம்ஏ பாஸ் பண்ணிட்ட மாதிரி நானும் பிஏ பாஸ் பண்ணிட்டேன். எல்லாம் உங்க நல்ல நேரம் தான். நோ நோ நோ, நம்ம ரெண்டு பேருக்கும் இப்ப நல்ல நேரம் தான். சொல்லு
காலமும் பின்னால் வர நூறு வகை சீதனமும் பின்னால் வர காதல் வந்த நேரம் என்ன வைதேகி மாலையிட்டு வைபோடு வாழ்வு பெற்று தேடி கொண்டு இன்பம் அனுபவ ரீதியாகவும் இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனாலதான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணினேன். என் குடும்ப நிலவை புரிஞ்சு குறிப்பறிஞ்சு நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார். இந்த கல்லூரியுடைய மேன்மைக்காகவும் மாணவருடைய முன்னேற்றத்துக்காகவும் என்னால முடிஞ்ச சேவையை நான் நிச்சயமா செய்வேன் சார். இது உறுதி. Thank you.
down, please. இன்னைக்கு புது லெக்சர் வந்திருக்காரு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். டேய், உனக்கு தாண்டா அவன் புதுசு. இது என் கூட பிரியூஸ் ஒன்னாவே படுத்த வேண்டாம். டேய், இத சொல்ல உனக்கே வெக்கமா இல்ல? டேய் மணி, பல்ல உடைச்சிருவேன். சந்தானம், அமர்தலிங்கம், எஸ் சார். பலராமன், எஸ் சார். ஜெமிக்கி, எஸ் சார். மணி, எஸ் சார். ரவி, எஸ் சார். சுந்தரம், எஸ் சார். கோபால், எஸ் சார். எஸ் சார், எஸ் சார். ஜெமிக்கி, என்ன ஏமாத்த நினைச்சு நீ ஒன்னே ஏமாத்திக்கிற? ஆஃப் பண்ண அந்த டேப் ரெக்கார்டர். நண்பர்களுக்கு நல்லதுக்குத்தான் துணை இருக்கணும். கெட்ட காரியங்களுக்கு துணை போனா நீயும் கெட்டு போயிடுவ. இனிமேலாவது உன் குணத்தை மாத்திக்க. Sit down. I say sit down. மாணவர்களே, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை இப்போது நான் உங்களுக்கு பாடமாக நடத்தப் போகிறேன். சிலப்பதிகாரம் என்னும் அப்பெயர் சிலம்பு காரணமாக வந்தது என்பது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அந்த சிலம்பு மூன்று முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. கிளாஸுக்கு லேட்டா வந்தது இல்லாம எங்கிட்ட அனுமதி கேட்காம உட்கார போறீங்களே, கொஞ்சமாவது டிசிப்ளின் வேண்டாம். கபிலேசே, நீ யாராவது புத்திசா வந்திருக்கிற லெக்சரர்? ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வெளியில, இது கிளாஸ் ரூம். நீ ஸ்டூடெண்ட், நான் லெக்சரர். அதை மனசுல வச்சுக்கிட்டு மரியாதையா பேசு. நீங்க அஞ்சு பேரும் லேட்டா வந்ததுனால நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆப்ஷன் போட்டுட்டேன். நீங்க விரும்பினா கிளாஸ்ல உட்காரத்துக்கு அனுமதி கொடுக்குறேன். ஆனா இந்த மாதிரியே கிளாஸுக்கு மட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா டேர்ம் டேஸ் குறைஞ்சு பரீட்சை எழுத முடியாம போயிடும். அதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உட்காரு. சிலப்பதிகார கதைக்கு மூன்று சிலம்புகள் தேவை. கண்ணகியின் சிலம்புகள் இரண்டு, கோப்பெருந்தேவியின் சிலம்பு ஒன்று. கண்ணகியின் சிலம்புகள் ஒவ்வொன்றும் காப்பிய நிகழ்ச்சி திகின்றவையாகும். நான் பாடம் நடத்தும்போது யாரோ தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணத்துல மௌத்தாளிகளை வாசிச்சு கலாட்டா செய்யறாங்க. அவங்க எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் பாடம் நடத்த போறதில்லை. ரவி, நீ தானே மௌத்தாளிகள் வாசிச்ச? நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். உன்னால எல்லா மாணவர்களையும் அவர் தப்பா நினைக்கப்படுறாரு. மரியாதைய மன்னிப்பு கேள். என்ன மன்னிச்சிடு. அதே சார், என்ன மன்னிப்பு கேட்க சொல்றதுனாலயோ, காலேஜை விட்டு வெளியே அனுப்பிடுறதுனாலயோ நான் ஒண்ணும் கெட்டு போயிடப்படுறதில்லை. எங்க அப்பா எனக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நான் ஒண்ணு மத்தவங்களை மாதிரி ரிக்ஷா ஓட்டி பழைக்க வேண்டியதில்லை. ரவி, நான் ரிக்ஷா ஓட்டதை சுட்டி காட்டி என் மனசை புண்படுத்திதான் நீ நினைக்கிற? அதை நான் கேவலமா நினைச்சாதான் என் மனசு புண்படும். ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தனா எங்க அம்மாவை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாம படிக்கணுங்கிறதுக்காக ரிக்ஷா ஓட்டினப்பா.
வசதி இல்லாத மாணவர்கள் படிக்கணுங்கிறதா கஷ்டப்பட்டு வேலை செய்யறது கேவலம் இல்ல. அது படிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும், பெற்றோருடைய சிரமத்தையும் கொஞ்சம் குறைச்சாப்புல இருக்கும். வறுமையான குடும்பத்துல பிறந்தவர் தான் அப்ரஹாம் லிங்கன். கரும்பரவு கூட வாங்க காசு இல்லாம கதவுல எழுதி படிச்சார். மேலும் படிக்கணுங்கிற ஆசையில பல பண்ணைகளை கூலி வேலை செய்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு படிச்சு முன்னேறி அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியா வந்தார். இந்திய மண்ணிலே ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த லால் பகதூர் சாஸ்திரி ஆற்றுக்கு அக்கறையில உள்ள பள்ளிக்கூடத்துக்கு ஒரணா கொடுத்து ஓடத்திலே போக கதி இல்லாம புஸ்தகத்தை தலையில வச்சுக்கிட்டு தண்ணீர நீந்தி போய் படிச்சு முன்னேறி நமது இந்தியாவுக்கே பிரதம மந்திரியா வந்திருக்கார். தமிழ்நாட்டிலே வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரத்திலே வறுமையான குடும்பத்திலே பிறந்த அண்ணா பள்ளிக்கூடம் பக்கத்திலே இல்லாத காரணத்தால் 10 மைல் நடந்தே போய் எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொறுப்புணர்ச்சியோடு படித்தார். அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலைக்கழகமே இருகரம் குப்பி வரவேற்ற இந்தியாவின் முதல் குடிமகன் பேரறிஞர் அண்ணாதான். அது அழைப்பு கொடுத்தது அவரது அந்தஸ்துக்காகவா? இல்லை, அறிவுக்காக. இப்படிப்பட்ட அறிஞர்களை போல அக்கறையோட படிச்சு முன்னேற நினைக்கணும். லெக்சரர் சார், தனிப்பட்ட கட்சி தலைவர்களை பத்தி மாணவர்கள் மத்தியில பேசி அரசியலை புகுத்த நினைக்கிறது தப்பா இல்லையான்னு கேட்கிறேன். மாணவர்கள் அரசியல் அவசியம் தெரிஞ்சுக்கணும், அதுல தப்பு இல்ல. அவங்க அதுல ஈடுபடுறதுதான் தப்பு. அத்தனை பேருக்கு முன்னாலே நம்ம எல்லாம் எப்படி அவமானப்படுத்திட்டான் பாத்தியா? அவன் நம்ம அதை மட்டும் நிறுத்தம்தான் இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கான். நேத்து வர நம்ம கூட படிச்ச பையன், அவன் லெக்சரர், நாம அவனுக்கு ஸ்டூடெண்டா? சீச்சி, இப்படி அவமானப்படுறதுக்கு பதிலா பேசாம நம்ம ஹாஸ்டல்ல ஒரு இட்லி சாப்பிட்டு செத்து போயிடலாம்டா. போடா, இந்த பயலுக்கு பயந்து நாம எல்லாம் செத்து போயிட்டா இந்த நாட்டுல ஹிப்பி நாகரிகத்தை எவன்டா பரப்புறது? அவி, இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நாளையில இருந்து நம்ம பண்ற கலாட்டாவில இந்த கதிரை சம்பய சொல்லாம கொள்ளாம காலேஜை விட்டு ஓடலே. என் பேர் ரவி இல்லடா. ரவி, காலேஜ் முடிஞ்சு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? வந்து நான் வந்து வந்து உண்மையை சொல்லு. கதிரேசனை பார்க்க போயிருந்தப்பா. சாந்தி, ஒரு பெண்ணால குடும்ப கௌரவத்தை காப்பாற்றவும் முடியும், அழிக்கவும் முடியும். நீ நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவேன் தான் நான் நினைச்சேன். கதிரேசனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குப்பா? என்ன இருக்கு? நான் அவரை சொல்லு. என்ன? நான் அவரை விரும்புறப்பா. ராமு, ராமு! சத்தியமூர்த்தி நீதிபதி அங்க சத்தியத்துக்கும் பஞ்சம் இல்ல, சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இல்ல. ஆமா, கதிரேசங்க காலேஜுக்கு போயிருக்கா? உன்ன படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போனா? இப்ப படிச்சு முடிச்சிட்டு பட்டதாரி ஆனதுக்கு அப்புறம் வாஜியாரா போயிட்டு இருக்கான். அந்த விஷயத்துல நான் தான் முட்டாளாயிட்டேன். ஐயோ, என்னத்தையும் பேசிட்டு வந்த வேலையை மறந்துட்டேன். உங்களை சத்தியமூர்த்தி ஐயா கையோட கூட்டி வர சொன்னாரு. என்ன விஷயம்? அதே தாங்க, நானும் கேட்டேன். சொன்ன வேலை செய்யுது அப்படின்னு தர. அவர் எதுக்காக என்ன வர சொல்லிருப்பாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் புரியலையே. மத்தவங்களைத்தான் அவரால புரிஞ்சுக்க முடியும், அவரை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நீதிபதியா இருக்காரு. நீங்க வாங்க, நீங்க வாங்க. உங்க பையனை ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன், ஆனா அவன் இப்படி எல்லாம் நடந்துப்பான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஐயா சொல்றீங்க? பையனை படிக்க வச்ச மாத்திரம் பத்தாதும்மா, பண்போட நடந்துக்கவும் கத்து கொடுக்கணும். ஐயா, என் புள்ள என்னைக்குமே பாத தவறி போமாட்டானுங்களே. போயிட்டானே, பெத்த தகப்பனே எதிர்த்து பேசுற அளவுக்கு என் பொண்ணுக்கு உன் பையன் கத்து கொடுத்துட்டான். அவங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்களா? என் பொண்ணே என்கிட்ட சொல்ற, ரொம்ப நல்லா இருக்குல்ல இது. தப்புதாங்க, என் புள்ள இப்படி ஒழுக்கம் தவறி நடப்பான்னு நான் நினைக்கலங்க. உங்க குடும்ப கௌரவத்துக்கு அவமானத்தை உண்டு பண்ண நினைச்ச அவனை இப்பவே நான் கண்டிக்கிறேங்க. இனிமே உயிருள்ள வரைக்கும் என் புள்ள உங்க மகனை சந்திக்க மாட்டான். இதுக்கு நான் உறுதி கொடுக்கறேங்க. இப்படி ஒரு தவறு நடந்து போறதுக்கு மன்னிச்சிடுங்க. நில்லுமா, இதுதான் ஒரு தாய் செய்யற கடமையா?
இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு அனுப்புறேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவமானம் உனக்கு இல்லம்மா, பெண்ண பெத்தவன்னா வெளியே தலை தூக்கி நடக்க முடியுமா? அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து என் பொண்ண உன் பையனுக்கு நிச்சயம் செய்து கல்யாணத்தையே முடிக்கலாம்னு பார்த்தா இங்க நடந்த பொண்ணையும் பையனும் பிரிச்சு வைக்கிறேன்னு சொல்றீங்க. ஐயா அம்மா அம்மா சரின்னு சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப அவசரப்படுறாரு, நாள் நல்லா இருந்தா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏமா பேசாம இருக்க? ஐயா எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலீங்க. உங்க அந்தஸ்திங்க ஏன் அந்தஸ்திங்க? அம்மா அந்தஸ்துங்கிறது பணத்தினால இல்லம்மா, குணத்தினாலதான். சாதாரண மாணவனா தெருவிளக்கில் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு ஒரு கல்லூரியில் லெக்சரரா வேலை செய்யற வரைக்கும் கதிரேசன் எனக்கு நல்லா தெரியும்மா. அவருடைய குணம் எப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். கதிரேசனத்தான் நான் விரும்புறேன்னு என் மகள் சொன்ன உடனே எனக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன்னை கூட்டு வர சொன்னேன். அம்மா அம்மா சரஸ்வதியும் லட்சுமியும் ஒன்னு சேர்ந்து கதவை தட்டுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றது ரொம்ப கஷ்டம். ஐயா சேர்த்து விடுறேங்கிறாரு, இந்த நேரத்துல சரின்னு சொல்லலன்னா எப்படிமா சொல்லுங்கம்மா? என் பிள்ளைய உங்க மருமகன் ஆக்கிக்கிறதுல எனக்கு சம்மதம் தாங்க. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள். என்னம்மா சொல்லு. என் பிள்ளை ஐஏஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாங்க. சரிம்மா, இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் நீ சொன்னதே எனக்கு சந்தோஷம். அப்போ என் கல்யாணம் என்ன கேட்டா? கதிரேசரை கேளு. ஏ கதிரேசா பாஸ் பண்றா? சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது, உன்னை ஒரு கை பார்த்துறேன். இந்த பேடி பையன் என்ன என்ன செஞ்ச முடியும்? ரவி நீ ஆத்திரத்தை அறிவு இழந்துட்ட, அதனாலதான் நீ யாரு நான் யாருங்கிற வித்தியாசம் உனக்கு தெரியல. உங்ககிட்ட நான் பேச விரும்பல. மரியாதையா பீடி கிட்ட மன்னிப்பு கேள். மன்னிப்பா? தண்ணி விடுவா. ரவி 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 ரவி, மாணவர்கள் குருவை தெய்வமா நினைச்ச காலம் மலையேறி போச்சுப்பா. நீ எங்களை தெய்வமா நினைக்க வேண்டாம், உன்னை போல ஒரு மனுஷனா நினைச்சு மதிப்பு கொடுத்தா போதும். நீ அவர்கிட்ட எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்ட தெரியுமா? வாத்தியாரங்கெல்லாம் தனி இனம் இல்லப்பா, அவங்களும் உன்னை போல ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா இருந்தவங்க தான். அதை மறந்துடாது. இது பாருங்க, உங்க ஃப்ரெண்டை கொண்டு போய் ஜாக்கிரதை ஹாஸ்டல்ல விட்டுருங்க. இது வரைக்கும் எங்க ஃப்ரெண்டு தான் சார், ஆனா இன்னைக்கு வாத்தியாரே கை நிட்டு அடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டான். இது எங்க ஃப்ரெண்டு கிடையாது சார், நாங்க ஹாஸ்டல் கூட்டிட்டு போக மாட்டோம். வாங்க போறோம். சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எனக்கு ஹாஸ்டலுக்கு போக வழி தெரியும். உங்க மக ரவி செஞ்சது மன்னிக்க கூடிய குற்றம் இல்லை. இதுக்கப்புறமும் இவனை நாங்க காலேஜ்ல வச்சிருந்தா இருக்கிற மற்ற மாணவர்களும் கட்டு போயிடுவாங்க.
காலேஜுக்கும் கெட்ட பேர் வந்துடும். அதனால இவனை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி போர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு. இதை சொல்றதுக்காகத்தான் உங்களை வர சொன்னேன். என் மகன் நல்லா படிச்சு எங்க நம்மளை விட முன்னுக்கு வந்துருவானு நினைச்சு அந்த கதிரே செம்பைய இல்லாததையும் பொல்லாததையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கான் சார். சார் அவன் சொல்றதெல்லாம் நம்பறீங்க சார்? இங்க பாருங்க, நம்ம திருத்திக்கிட்ட பிறகுதான் நாம அடுத்தவங்களை குறை சொல்லணும். முதல்ல உங்க பையனை திருத்துங்க, கூட்டிட்டு போங்க. டேய் ரவி, பணம் கிடைக்கிட்ட பணம், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? அந்த பையன் கதிரேசனுக்கு முன்னாடி நீயும் படிச்சு ஒரு பட்டதாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரே கவலை தான்டா எனக்கு. அப்பா நான் பிரைவேட்டா படிச்சு அந்த பிஏங்கிற பட்டத்தை வாங்கினாதான்ப்பா நம்ம ஊர் மண்ணில் அடி எடுத்து வைப்பேன், இல்லாட்டி இந்த ஹோட்டல்லையும் நிரந்தரமா தங்கிடுறப்பா. ஏ ரவி, இப்பதான்டா நீ மக மாதிரி பேசுற. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாத, நீ படிச்சுக்கிட்டே இரு. அப்பா இந்த பணம் செலவழிஞ்சு போனா அதுக்கப்புறம் என்னப்பா பண்றது? உங்களுக்கு இந்த ஹோட்டல் ஓனர் தெரிஞ்சவர் தானே? எதுக்காக கேக்குற? அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கப்பா. அமையன் சமயத்துக்கு பணம் தேவைன்னா கடன் வாங்கிக்கலாம்ல. அட போடா போடா கிறுக்கு பேமான, அவங்கிட்ட எதையாவது வாங்கி ஏமாத்த வாங்கிடாத. உனக்கு தேவை இருக்கும் போது கடதாசி அனுப்பினா பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். அனுப்புறத டிஎம் அனுப்புங்கப்பா. என்னால பணம் தான் அனுப்ப முடியும், உனக்காக நானே படிச்சு நானே பரிச்சு எழுத முடியாதா? பார்த்து நடந்துக்கா. நீங்க விட்டுருங்கப்பா. என்ன விட்டுருங்க? பணத்தை அனுப்பி வைங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சரி. என்னப்பா அது, எல்லாரும் ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க, என்ன விசேஷம்? ஆமா சார், எங்க கெட்ட குணத்தெல்லாம் விட்டுட்டு நாங்க திரும்பிட்டோம் சார். அதை கொண்டாடத்தான் சார் அந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க. உங்களை போலவே ரவியும் திருந்திருந்தான்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவன் காலேஜ் விட்டு போயிட்டான், அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவனுக்காக நாங்களே கவலைப்படல, நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், பிரின்சிபல் நாம எஸ்கர்ஷன் போறதுக்கு சாங்ஷன் பண்ணிட்டார். ஏண்டி நிறுத்திட்ட? மேடம் வந்துருவாங்க, கலட்ட பண்ணாம உட்காருங்கடி. எப்படி வர முடியும்? அங்க எல்லாத்தையும் சுத்தி பார்க்கல போயிருக்காங்க, வர லேட் ஆகும். ரெக்கார்ட் பேர் ஆன் பண்ணிடி. Thank you.
இடையும் சும்மா நெளியும் போது எத்தனை எத்தனை டான்ஸ். இடையும் சும்மா நெளியும் போது எத்தனை எத்தனை டான்ஸ். இந்த காரியத்தை செஞ்சது யார்? இவ்வளவு கீழ்த்தரமா நடந்து பெண்ணை நான் எதிர்பார்க்கிறேன். பாருங்க சார், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம முறைச்சிட்டு போறோம். இவனுக்கு எப்படி புத்தி போகட்டுறதுன்னு எனக்கு தெரியும். மேடம், ஐ அம் சோ சாரி. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். என்னப்பா பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். உள்ள கொண்டு போய் வை. ஒண்ணு வேண்டாம்ப்பா, நீ போயிட்டு. ஓ மணி, இன்னும் நீ தூங்கல? இல்ல சார், என் மனசாட்சி என்ன தூங்க விடல. என்னப்பா சொல்ற? பல பேர் முன்னால நீங்க என்ன கண்டிச்சதும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. உங்ககிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். மறுபடி யோசனை செஞ்சு பார்த்தேன், நான் செய்தது தப்புன்னு தெரிஞ்சது. அதுதான் வந்த சார். மணி, உன் தவற உணர்ந்துட்டிய, அதுவே போதும். அப்ப நான் வரேன் சார். ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் பால் கொண்டு வரேன், சாப்பிட்டு போறா. மணியினுடைய கொலை சம்பந்தமா உங்களை கைது செய்யும்படி எங்களுக்கு உத்தரவு வந்து, நீங்க தயவுசெய்து எங்க கூட ஸ்டேஷனுக்கு வரலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருக்க. நம்ம காலேஜோட பெருமைக்கும் நீங்க என் பேர்ல வச்சுக்க நல்ல எண்ணத்துக்கும் ஒரு நாளும் நான் களங்கத்தை உண்டாக்கவே மாட்டேன். நான் வரேன் சார். மணி கொலை செய்ததா சந்தேகப்பட்டு தானே இவர் கூட்டிக்கிட்டு போறீங்க சார்? நான் உண்மையை சொல்றேன் சார், மணியை கொலை செய்தது நான்தான். கைது செய்யுங்க, அவரை விட்டுருங்க சார். இல்ல, மணியை கொலை செஞ்சது நான் தான், என்ன கைது செய்ய? நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தால ஒவ்வொருத்தரும் நான் தான் கொலை செஞ்சேன், நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்றீங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் என்ற குற்றவாளியும் சொல்லுது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது சட்டத்துடைய கடமை பாருங்க. அதனாலதான் இவங்க என்ன கூட்டிட்டு போறாங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எனக்கு வழிய விடுங்க. நான்
நீதி என் பக்கம் இருக்குங்கிற தைரியத்தோட நான் போறேன். நான் திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையோடு நீங்க இருங்க. We can go in. மனசால கூட மத்தவங்களுக்கு தீவு செய்ய நினைக்காத என் பிள்ளையா ஒரு கொலையை செய்துட்டான். இருக்காது, இருக்கவே இருக்காது. அவர் உண்மையிலேயே குற்றவாளியா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அம்மா, அவன் நல்லவனா கெட்டவனான்னு என்ன கேட்டா என்னால பதில் சொல்ல முடியுமா? ஆனா குற்றவாளியா நிரபராதியான்னு கேட்டா உங்களை போல அவசரப்பட்டு என்னால பதில் சொல்ல முடியாதும்மா. சாந்திம்மா, ஐயா நீதிபதி ஸ்தானத்திலிருந்தே பேசிட்டு இருக்காரு, அவருக்கு நம்ம வேதனை புரியாதும்மா. எவனோ அந்த அப்பாவி மேல அபாண்டமா படியை சுமத்திட்டான். அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். கான்ஸ்டபிள் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா. எந்த சாமி கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்றேன் ஐயா. என் புள்ள கதிரத்தை கண்டிப்பா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான் ஐயா. அவனை மீட்டெடுங்க ஐயா. ஏன் பேசாம இருக்கீங்க? என் பையனை விட மாட்டீங்களா? உங்க காலை விழுகிறீங்க. தாய பிள்ளை கும்பிடலாம், பிள்ளைய தாய் கும்பிடலாமா? என்ன ஐயா சொல்றீங்க? என்ன தெரியல, சின்ன வயசுல பள்ளிக்கூட பஸ்ஸ பார்த்ததும் அவசரப்பட்டு ஓடி வந்து ஏறுவேன். அப்படி செய்யக்கூடாது, தப்புன்னு கண்டிப்பீங்களே. அந்த வாசுதான், அதே வாசுதான். வாசு, நீயா? நல்லா இருக்கியப்பா. உன்னை இந்த நிலைமையில பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே நீங்க தானே. நீங்க மட்டும் அன்னைக்கு யானைகிட்ட இருந்து என்னை காப்பாத்தாம இருந்த நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியுமா? வாசம் வந்த அப்பா, அன்னைக்கு யானைகிட்ட இருந்து எத்தனையோ பிள்ளைங்களை காப்பாத்தினேன். இன்னைக்கு ஒரு பிள்ளைய காப்பாத்திக்கிறேன். நான் என் பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் தெரியுமா? பரீட்சை எழுத போற நேரத்துல இப்படி ஒரு பழி வந்துச்சு. வாசு, நீயே சொல்லப்பா, என் புள்ள ஒரு கொலகாரனா இருப்பான நீ நினைக்கிறியா? ஆயா, நீ வளர்த்த பிள்ளைங்க யாருமே சத்தியம் தவறி நடக்க மாட்டாங்க. அது போதுப்பா, அவன் நல்லவனா இருப்பான்னு நீ நம்புற இல்ல? அப்ப என் புள்ள என் கூட அனுப்பி வச்சுடு. அது என்னால முடியாது. முடியாதா? என் புள்ளைய காப்பாத்த உன்னால முடியாதா? இல்ல அவனை காப்பாத்தணுங்கிற மனசு உனக்கு கிடையாதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே ஆயான்னு அன்போட கூப்பிட்டியே, அந்த வாசுவாணி நன்றியை பத்தி வாயினிக்க பேசினியே, அந்த வாசுவாணி இப்ப ஆபத்து வந்ததும் உதவி செய்ய முடியாதுன்னு ஒதுங்கிறியப்பா. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த உலகமே அப்படித்தான். நான் வரேன். இல்லங்க, நீங்க உண்மை புரியாம என் மேல ஆத்திரப்படுறீங்களே. கதிரேசன் நல்லவன் நிரபராதின்னு நான் மட்டும் தெரிஞ்சா போதுமா? அது கோட்டாருக்கும் தெரியணும், அப்பத்தான் அவனை விடுதலை செய்வாங்க. அப்படியா? ஏதோ என் புள்ள மேல இருக்கிற பாசத்தினால உன் ஆத்திரப்பட்டு பேசிட்டு என்ன மன்னிச்சுடப்ப. அப்படி சொல்லாதீங்க ஐயா. டில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளைதானே. நான் என்னைக்கு இருந்தாலும் எந்த பதவியில இருந்தாலும் உங்க பிள்ள வாசுதானே ஐயா? வாசு, என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நீதாப்பா ஒரு வழி சொல்லணும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் வக்கீல் பாபுவுக்கு போன் பண்றேன். நீங்க போய் அவனை பாருங்க, அவன் வேண்டிய உதவி உங்களுக்கு செய்வான். பல வருஷங்களுக்கு முன்னாலே நான் இதே இடத்துல நின்னு என் மகனை காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு உங்க அப்பா கிட்ட கேட்டேன். அவர் பணத்தையும் கொடுத்து எனக்கு ரைஸ் மில்ல வேலையும் கொடுத்து ஆதரிச்சாரு. இன்னைக்கு அவர் பிள்ளைகிட்டயே என் மகனை காப்பாத்தி கொடுன்னு கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். வேலு ஐயா, அப்படி சொல்லாதீங்க. உங்க மகனை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஏன் தெரியுமா? இதே இடத்துல சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அழுவேன். நீங்க வந்து பயமுறுத்தி என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போவீங்க. அன்னைக்கு நீங்க அப்படி கண்டிக்கலன்னா இன்னைக்கு நான் முட்டாளாத்தான் இருந்திருப்பேன். ஆயா, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நினைக்கிற உங்களை போல நல்லவங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த ஆண்டவனே ஓடி வந்து உதவி செய்வான். வேலு, என் மகனை காப்பாத்த முடியாதோன்னு கலங்கி போய் நான் இங்க வந்தேன். உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கவலைப்படாதே. உன் மகனை நான் காப்பாத்தி கொடுக்கிறேன்னு அந்த முருகனே நேர்ல வந்து எனக்கு தைரியம் சொல்ற மாதிரி இருக்கப்பா. என் பிள்ளைய காப்பாத்து, என்னை கை விட்டுடாதே. என் பிள்ளைய காப்பாத்து. Thank you.
இதுக்கு முன்னாடி இருந்த சப்ளையர் ஒண்ணுக்கு உதவாத. நீ ரொத்தக்க ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவன் இப்படி சொன்னா போதுமா? இந்த நீங்க ஒரு பக்கம் வைங்க கைய. யாரது? தரப்பு வக்கீலின் வேண்டுகோளுக்கு இணங்கி கதிரேசன் மேல் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ள அனுமதித்து கதிரேசனை விடுதலை செய்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரவி மணியை கொலை செய்தான் என்பது சாட்சியங்கள் மூலமாகவும் ரவியின் வாக்குமூலத்தின் மூலமாகவும் தெளிவாக ருஜுவாகிவிட்டது. இருப்பினும் ரவியின் இள வயதை மனதில் கொண்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை பார்க்கணும்னு நான் எத்தனை வருஷம்
வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, அந்த ஆசை இன்னைக்கு தாப்பா நிறைவேறிச்சு. அம்மா, நான் 11 மணிக்கெல்லாம் வெயில பார்வையிட போறேன். இல்லப்பா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மகராசனா இருப்பா. எந்த குறையும் இல்லை, சாப்பாடுலாம் தோறி மாக்க இருக்கு. கதிரேசா, கலெக்டர் பேர் சொல்லியா கூப்பிடுறேன். தலைமந்து பார்க்க கூட எனக்கு அருகதை இல்லை. அஞ்சில வளையாததும் பிஞ்சில பழுத்ததும் ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் எவ்வளவு பொருத்தமாயிட்டேன் பாத்தீங்களா ரவி? உங்க அறிவுரைகளை மதிச்சு நடந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நான் படிக்காத காரணத்தினால பரீட்சையை தள்ளி வைக்க சொன்னேன். தெய்வமா மதிக்க வேண்டிய ஆசிரியரே கை நீட்டி அடிச்சு, பேரா பிடிக்க வேண்டிய கையில கத்திய எடுத்தேன். இதுக்கெல்லாம் கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டேன். ரவி, என்னுடைய நண்பன் தவறான வழியில போறானேன்னு வருத்தப்பட்டேன். பட்டதாரி ஆக வேண்டிய என்னுடைய மாணவன் குற்றவாளி ஆயிட்டானேன்னு வேதனைப்பட்டேன். ஆனா செய்த தவற உணர்ந்து நீ திருந்திட்டு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என் காதல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. வருங்காலத்துல இந்த நாட்டையே மாணவர்கள் கையில தான் ஒப்படைக்கணும்னு ஒவ்வொரு தலைவர்களும் சொல்றாங்க. அதனால மாணவர்கள் அக்கறையோடு படிக்கணும்னு சொல்லுவீங்க. நான் அதை மறந்து தவறான பாதையில போனேன், கைகியா நிக்கிறேன். நீங்க அக்கறையோட படிச்சு நேர்ம தவறாம நடந்தீங்க. இந்த மாவட்டத்துக்கே அதிகாரியா வந்திருக்கீங்க. நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையும் மாணவர் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். என்னை பார்த்து திருந்தட்டும், உங்களை பார்த்து மற்ற மாணவர்கள் முன்னேறட்டும். ரவி, ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய புகழ் அந்த நாட்டு மக்கள் தொகையை வச்சு இல்லப்பா. அந்த நாட்டில் உள்ள பட்டதாரிகள் வேதைகள் இவங்களை வச்சு, இவங்கெல்லாம் உருவாறது மாணவர் சமுதாயத்தில். இப்படிப்பட்ட நமது மாணவர் சமுதாயம் தெளிந்த சிந்தனையும் லட்சிய நோக்கம் உள்ள புதிய கருத்துக்கள் மலரக்கூடிய பூஞ்சோலையா இருக்கணும். அதத்தான் இந்த நாடு விரும்பு. நடந்தது நினைச்சு வருத்தப்படுறேன். இனி நடக்க போறது நல்லதாவே இருக்கு. ஏப்பா, இந்த கலெக்டர் உனக்கு தெரியுமா? ஆமாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம், ஒரே ஊர். எந்த ஊரு? செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சோலையூர் கிராமம். ஆமா, அந்த ஊர் பண்ணையார் ரத்னவேலுடைய மகனா. எங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பார்வதியோட மகன் இந்த கலெக்டர். பார்வதி, 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 உங்களுக்கு அவங்களை தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. நான் அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை ஜெயிலரியா கூப்பிடுறாரு. எதுக்கு? நாளை எனக்கு ரிலீஸ் ஆக போறீங்க, அதுக்காக. எனக்கு விடுதலை. நாளைக்கு நான் விடுதலை ஆக போறேன். நாளைக்கு நான் விடுதலை ஆக ஐயா, கலெக்டர் ஐயா எங்கெங்க போறாங்க? அவங்க பிறந்த ஒரு கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுன்னு முடிவு செய்து வந்தாங்க. அவங்க வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு நடக்க போற அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக இவங்க போறாங்க. விழா வரவேற்பு? நான் பார்க்கணுமே, நான் பார்க்கணுமே. ஆஜி பஞ்சாயத்து யூனியன் தலைவருமான ரத்தனவேல் அவர்கள் பார்வதி அம்மாளுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள்.
சாராட்டி உன்னாட போத்துற விஷயத்துல என்னை விட சந்தோஷப்படக்கூடியவங்க இந்த கிராமத்துல யாருமே இருக்க முடியாது. ஆனா பார்வதி என் வீட்டுல பத்து தேச்சவன், அவ புருஷன் என் வீட்டு பண்ணையில மாடு மேய்ச்சவன். ஒரு கொலையை பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். பார்வதி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன் மகனை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கியிருக்கான்னா அதுக்காக நான் சந்தோஷப்படாம இருக்க முடியுமா என்ன? மாட்டுக்கார மகன் கேவலமா பேசுனீங்களே, அவர் பெத்த புள்ளைய கலெக்டர் ஆக்கி உங்க முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தல. என் பேர் பார்வதி இல்ல. ஆகையினால மனப்பூர்வமா பார்வதிய பாராட்டி இந்த பொன்னாடைய அவங்களுக்கு அணிவிக்கிறேன். மன்னிக்கணும், இத வந்த போயிட்டு வா. நம்ம கிராமத்து ஜனங்கள் எழுதி வச்சிருக்க கோரிக்கை மனுக்களை கலெக்டர் ஐயா கிட்ட கொடுக்கலாம். நான் ஒரு மாவட்ட அதிகாரிங்கிற முறையில எனக்கு நீங்கெல்லாம் வரவேற்பு கொடுத்தீங்க, நான் மனப்பூர்வமா சொல்றேன். இந்த பாராட்டு பெருமையும் என்ன பெத்த என் தாய்க்கும் நாம் பிறந்த இந்த மண்ணுக்குமே சேரும். மேலும் மேலும் நல்ல திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. அது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த மனதில் உள்ள கோரிக்கைகளை நான் படிச்சு பார்த்தேன். ஒரு உயர்நிலை பள்ளியும் நம்ம கிராமத்துல கரும்பு சாகுபடி அதிகமா இருக்கிறதால கரும்பாறை ஏற்படுத்துறதுக்கு சிபாரிசு பண்ண சொல்லியும் கேட்டிருக்கீங்க. நியாயமான கோரிக்கை. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு கல்வி வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் தான் முக்கியம். உங்களுடைய கோரிக்கைகளை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றத்துக்கு நான் முயற்சி செய்யறேன். ஆபத்து ஆபத்து ஐயா, என்ன நடந்தது? இந்த பசங்க மேடைக்கு அடியில வெடிகுட்டு வைக்க பார்த்தாருங்க. ஐயா, எத்தனையோ உயிர்களுக்கு நேர இருந்த ஆபத்தை தெய்வம் போல வந்து காப்பாத்தினீங்க. நீங்க யாரியா? கத்திரி சார். யாரம்மா? வேண்டாம் பார்வதி, வேண்டாம் வேண்டாம். என்ன ஏன் தடுக்கிறீங்க? உண்மை எதுக்காக மறைக்க சொல்றீங்க? நான் யாருன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன யோகியம் இருக்கு? அப்படி சொல்றதுன்னா உதாரி கொலகாரு குடும்பத்தை நெருக்கதியா விட்டுட்டு ஓடி போனவே அப்படின்னு சொல்றத தவிர ஒரு பெண்ணுக்கு கணவனோ பிள்ளைக்கு தகப்பனோ சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? இருக்குங்க. நான் என்னதான் இவனை வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கினாலும் யாருடைய புள்ளேன்னு கேட்டா இன்னாருடைய புள்ளேன்னு தகப்பன் பேரை தானே சொல்லுவாங்க. அதை மட்டும் இல்லைங்க, இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த இந்த புள்ளையோட உயிரை ஒரே ஒரு நிமிஷத்துல காப்பாத்தி தகப்பன் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றிட்டீங்க. இதை விட தகுதி உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? என்னம்மா சொல்றீங்க? இனிமே சொல்றதுக்கு வேற என்னப்பா இருக்கு? இவர் தான்ப்பா உங்க அப்பா. இத்தனை வருஷமா நீங்க செய்யல? என்னங்க நீங்க? பார்வதி, இந்த ரவுடிகளை தூண்டிவிட்டு வெடி கொண்டு வைக்க சொன்னது இவரா சார்? நீங்களா? என் பிள்ளைய எதுக்காக கொல்ல பார்த்தீங்க? அவன் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சா? நான் சொல்றேன்ப்பா, நீங்க போனதுக்கு அப்புறம் இவருக்கு அம்மாவுக்கு நடந்த போட்டியில எங்க அம்மா ஜெயிச்சுட்டாங்க. அந்த தோல்வியை தாங்க முடியலன்னா என்ன கொண்டு இருக்கலாமே ஐயா? என் மகனை ஏன் கொல்ல பார்த்தீங்க? அன்னைக்கு சவால் விட்ட வேலைக்காரன் சாதாரணமா நினைச்சேன். அப்புறம் உன் மகன் படிக்கிறான்னு என் மகன் மூலம் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உன்னையும் உன் மகனையும் சுழற்சி கட்ட திட்டம் போட்டேன். சந்தர்ப்பவசமா நீங்களே இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தீங்க.
உங்களை கொல்றதுக்கு வடிவைக்க ஏற்பாடு செய்துட்டு அந்த பழி என் மேல வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உனக்கு புண்ணட போட்ட சம்மதி. ஆனா நீங்க எப்படியோ பாவி, நீ நல்லா இருப்பியாடா. இன்ஸ்பெக்டர்.